உம்முடைய தாசனை கொண்டு நீர் பேச போகிற, நீர் அபிஷேகமாய் நீர் கொடுக்க போகிற வசனத்திற்காய் சோதரம். பேசுவது ஆண்டவரே நீர் என்று நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் அபிஷேக வார்த்தைகளாக, ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடக்கூடிய வார்த்தைகளாக, ஒவ்வொரு மனிதனும் மன திரும்புதலுக்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் முத்திரை போடக்கூடிய வார்த்தைகளாக, இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ளதாக இருக்கிறபடியினாலே, வார்த்தைகள் விளம்புகிற நேரத்தில் வார்த்தையும் வாழ்வும் வழியுமான எங்கள் ஆண்டவர் அநேக கட்டுகளை மாற்றி ஒரு புதிய ஜீவனை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை முற்றுமாய் தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உம்முடைய பாதத்தில் சமர்ப்புகிறோம் சுவாமி. ஆவியானவர் தாமே எங்களுடைய எல்லா நிலைமைகளிலும் எங்களை காத்து வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். மாறாத இரக்கமுள்ள மகிமையுள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரபு இயேசு மசீஹ் கே சமத்காரி நாம் சே பிரிய பாய் பேன் சபி கோ ஹமாரே பதாய் ஹை. ஆதியாகமம் 17 அதிகாரம் முதல் 2 வசனம் இன்றைய தியானத்திற்கென்று தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உற்பத்தி 17 அத்தியாய் கி பஹலா 2 வசன் ஆஜ் கே ஸ்மரண் கே லியே பரமேஸ்வர் கே துவாரா மே தியா கயா ஹை. கர்த்தருடைய வசனம் ஜீவனுள்ளது, உயிருள்ளது, குணமாக்க கூடியது, நம்மை விடுவிக்க கூடியது, நம்ம உயிர்த்தெழக் கூடியது. பிரபு கே வசன் மே ஜீவனே அவர் வோ ஜிந்தா ஹை, ஹமே வோ சங்காய் கர்னே வாலா ஹை, அவர் ரிகாய் அவர் புனருத்தான் கோ தேனே வாலா ஹை. ஆதியாகமம் 17 முதல் 2 வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் இப்படியாக ஒரு அன்பின் அழைப்பை அவர் கொடுத்தார். உற்பத்தி 17 அத்தியாய் பஹலா 2 வசனமே பரம் பரமேஸ்வர் ஆபிரகாம் கே துவாரா இஸ் தரஹ் எக் புலாவட் கோ தியா ஹை. ஆபிரகாம் 99 வயதான போது, ஜப் ஆபிரகாம் நின்ன உமர் கா ஹோ கயா தா, தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தி, பரம் பரமேஸ்வர் ஆபிரகாம் கோ அப்னே ஆப் கோ பிரகட் கர், அபிராமே நான் சர்வ வல்லமுள்ள தேவன், ஏ அபிராம் மை சர்வ சாமர்த்தவான் பிரபு ஹோ, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, மீ தும் மெரே ஆகே சொல்கர் உத்தம் ரஹோ, அப்பொழுது நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்வேன், ஜப் மை துமாரே சாத் வாச்சா பாந்துங்கா, உன்னை நான் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு அந்த மாபெரும் வாக்குத்தத்த சத்தியத்தை அவர் கொடுத்தார். மை துமே பஹோத் தாய் சே படாவுங்கா கர்கர் ஓ பிரதிஞ்ஞா கே சத்ய கோ ஆபிரகாம் கோ பரமேஸ்வர் தியா, நான் உன்னோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்றால், மை துமாரே சாத் வாச்சா பாந்தா ஹை தோ, உன்னை நான் திரளாக பெருக பண்ண வேண்டும் என்றால், பஹோத் தாய் சே மை துமே படானா ஹை தோ, உன்னை நான் ரட்சிப்பிலே ஆசீர்வாதத்திலே சமாதானத்திலே சந்தோஷத்திலே உன்னை நான் பெருக பண்ண வேண்டும் என்றால், மை துமே உதார் ஔர் ஆஷிஷ் ஔர் சமாதான் மே படோத்தி கர்னா ஹை தோ, ஆத்ம ஆதாயத்தில் உன்னை நான் பெருக பண்ண வேண்டும் என்றால், பிராணோ கி கமாய் மே மை துமே படானா ஹை தோ, உன்னுடைய வியாபாரத்தில் உன்னுடைய தொழிலிலே உன்னுடைய உடல் உழைப்பிலே உன்னை நான் பெருக பண்ண வேண்டும் என்றால், துமாரே தந்தே மே ஔர் துமாரே மெஹனத் மே மை துமே படோத்தி கர்னா ஹை தோ, நான் உன்னோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது அந்த நிமிஷத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகும். ஜப் மை துமாரே சாத் வாச்சா பாந்தா ஹோ உஸ் சமய் சே உஸ் ஆசிஸ் துமாரே ஜிந்தகி மே சுரு, மகனே மகளே நீ பெருக வேண்டும், பேட்டா பேட்டி தும் படவுத்தி ஓனா ஹை, நீ ஞானத்தில் பெருக வேண்டும், தும் ஞானமே பண்ணா ஹை, சந்தோஷத்தில் பெருக வேண்டும், ஆனந்தமே பண்ணா ஹை, ஆசீர்வாதத்தில் பெருக வேண்டும், ஆசிஷ்மே பண்ணா ஹை, ரட்சிப்பின் மகிழ்ச்சியில் பெருக வேண்டும், உத்தார் கே ஆனந்தமே பண்ணா ஹை, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் நீங்கள் பெருக வேண்டும், மசி இயேசு கே சேவாமே பண்ணா ஹை, நான் உன்னோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது நீ பெருக ஆரம்பிப்பாய், ஜப் மை துமாரே சாத் வாச்சா பாந்தே கே சமய் தும் படவுத்தி ஓனே சுரு ஹோயேகா, உன்னோடு நான் எப்பொழுது உடன்படிக்கை செய்ய முடியும், ஜப் மை துமாரே சாத் வாச்சா பாந்த் சக்தா ஹோ, நீ உன் நடையை மாற்றும் போது, தும் அப்னே சால் கு பதல்ன கே சமய், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, தும் மேரே ஆகே சல்கர் உத்தம் ரஹோ, உத்தமியாயிரு, உத்தமி ரஹோ, அப்பொழுது நான் உடனோடு உடன்படிக்கை செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். ஜப் மை துமாரே சாத் வாச்சா பாந்துங்க கர்கர் பரம் பரமேஸ்வர் நே கஹா, தேவன் தான் தெரிந்து கொள்ளுகிற எந்த ஒரு தனி மனுஷனிடத்திலும் தனி மனுஷனிடத்திலும் இன்றைக்கும் இதே சத்தியத்தை தான் அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஜோ பரமேஸ்வர் சுன் லேதே ஹே வைசே கோய் பி விக்தி சே பி யஹி வச்சன் கோ பரமேஸ்வர் ஆஜ் பி கேலாதா ஹே, நீங்கள் உங்கள் பலத்தால் உங்கள் படிப்பால் உங்கள் ஞானத்தால் உங்கள் திறமையால் நீங்கள் பெருக முடியாது வளர முடியாது, ஆப் அப்னே பல் யா பராக்ரம் யா ஞான் சே ஆப் அப்னே ஜிந்தகி மே படோத்தி நஹி பா சக்தே ஹே, ஆண்டவராக இயேசு சொன்னார் என்ன எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று, பரமேஸ்வர் இயேசு நே கஹா மேரே அளவா தும் கூச் நஹி கர் பாயேகா, ஆம் உங்களை சிருஷ்டித்த கர்த்தர் ஒருவரால தானே நீங்கள் வளர முடியும் பெருக முடியும் நீங்கள் ஆசீர்வாதம் பெற முடியும், ஆப்கு சிருஷ்டி கே வோ பரமேஸ்வர் கே தோராகி ஆப் படோத்தி பா சக்தே ஹே ஆப் பட் சக்தே ஹே ஆசிஸ் பா சக்தே ஹே. ஆபிரகாம்
आब्राहम को 99 வயதான போது जब आब्राहम को 99 उम्र हो गया था देवन இந்த சத்தியத்தின் அழைப்பை அவருக்கு கொடுத்தார் परमेश्वर ये सत्य की बुलावा को नहीं दिया தேவனுக்கு வயது ஒரு பொருட்டல்ல परमेश्वर के लिए उम्र कोई बात नहीं है இந்த நாளிலே மனுஷர்களுக்கு 50 வயது ஆயிட்டாலே 55 வயது ஆயிட்டாலே எல்லாரும் வேதாந்தம் பேச ஆரம்பிப்பார்கள் இந்த दिन में मनुष्य को 50 या 55 उम्र हो गया तो सभी लोग दूसरी बातें करने लगते हैं இன்னும் என்ன யாருக்குது உலகத்துல अब क्या है दुनिया में வயசாயிடுச்சு अब तो उम्र हो चुकी है காது சரியா கேட்கல कान अच्छे से नहीं सुनाई दे रहे हैं कान சரியா தெரியல आंख अच्छे से नहीं दिखाई दे रहा है கால் சரியா நிக்கல பாய் ठीक से नहीं है நிறைய பிரச்சனை बहुत समस्या இன்னும் என்ன இருக்குது உலகத்துல अब दुनिया में क्या है நான் போய் சேர வேண்டியதா अब मैं जाकर पहुंचना है என்ன இல்ல உலகத்துல क्या नहीं है दुनिया में எல்லாமே உலகத்துல இருக்குது सब कुछ दुनिया में है நீங்களும் நாமும் உலகத்துல தான் இருக்கிறோம் आप और हम भी दुनिया में है ஆகவேதா நம்முடைய கர்த்தராகிய இயேசு பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு இறங்கி इसलिए हमारे परम परमेश्वर स्वर्ग से ये दुनिया में उतर कर आया ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிற எந்த ஒரு மகனும் மகளும் இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது என்று ஒருபோதும் பேசக்கூடாது जो कोई प्रभु यीशु मसीह के ऊपर विश्वास कर रहे हैं वे कभी भी इस तरह की बात नहीं करना है ये दुनिया में क्या है நீங்கள் இருக்கின்றீர்கள் இந்த உலகத்தில் आप ये दुनिया में हैं நாம் இருக்கிறோம் இந்த உலகத்தில் हम हैं ये दुनिया में ஆகவேதான் கர்த்தர் நம்மை रक्षிக்க தேடி இந்த பூமிக்கு வந்தார் इसलिए परमेश्वर हमें उतार करने के लिए ढूंढ कर इस जगत पर आया தேவனுக்கு உங்களுடைய நம்முடைய வயது परमेश्वर को आपके और हमारे उम्र कोई बात नहीं है हम எந்த வயது உள்ளவர்களா இருந்தாலும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகள் हम कोई भी उम्र का हो लेकिन परमेश्वर के हाथ में रहने वाले बच्चे हैं தேவன் தன் அழைப்பிலே உண்மை உள்ளவர் परमेश्वर अपने बुलावा में सच्चा है தன்னுடைய தரிசனத்திலே தேவன் உண்மை உள்ளவர் वो अपने दर्शन में सच्चा है உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டார் அந்த சத்தியத்தை தேவன் செய்து முடிப்பார் आपके द्वारा परमेश्वर क्या करने के लिए योजना किया है उस सत्य को जरूर पूरा करेगा தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை जो परमेश्वर से नहीं होगा वैसे कोई कार्य नहीं है மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே ஆகும் जो मनुष्य नहीं होते हैं वो परमेश्वर से होगा ஆகவே உங்களால் செய்ய முடியாதவைகளை தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டவர் செய்து காட்டுவார் इसलिए जो कोई आप नहीं कर पाते हैं उसे आपके द्वारा परमेश्वर कर दिखाएगा 99 வயது நிரம்பி ஆபிரகாம் இடத்தில் தேவன் இப்படி ஒரு அழைப்பை கொடுத்தார் நின்னே உமர் பரவா ஆபிரகாம் से परमेश्वर इस तरह की एक बुलावा दिया ஆபிரகாமை 75 வயதிலே தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார் ஆபிரகாம் को 75 उम्र में परम परमेश्वर चुन लिया था இப்பொழுது 99 வயதிலே தேவன் இப்படி சொல்கிறார் अब நின்னே உமர் में परमेश्वर इस तरह कहते हैं கடந்த 24 வருஷம் ஆபிரகாமை கர்த்தர் நடத்தினார் गुजरा हुआ 24 साल ஆபிரகாம் को परमेश्वर ने चलाया ஆபிரகாம் க अनेक தரிசனங்களை கொடுத்தார் ஆபிரகாம் को बहुत सारे दर्शन दिया अनेक வெளிப்பாடுகளை கொடுத்தார் और बहुत प्रकटीकरण दिया अनेक அற்புதங்களை செய்தார் बहुत चमत्कार किया अनेक அடையாளங்களை செய்தார் बहुत चिन्हों को किया अनेक மேன்மையானவைகளை செய்தார் बहुत उन्नति बातों को किया अनेक முறை தன்னை வெளி बहुत बार अपने आप को प्रकट किया हम தேவனுடைய தேர்ந்தெடுப்பிலே தரிசனங்கள் உண்டு தேவனுடைய அடையாளங்கள் உண்டு தேவனுடைய அபிஷேகம் உண்டு परमेश्वर जिसको चुन लेते हैं वहां परमेश्वर की दर्शन है और चमत्कार और चिन्ह है ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை நம்ம எதற்காக தேர்ந்து கொண்டார் அந்த தரிசனத்திலே அவர் தேவன் என்றைக்குமே அனலுள்ளவர் வல்லமை உள்ளவர் लेकिन परम परमेश्वर आपको और हमें किस बातों के लिए चुन लिया है उसमें हमेशा परमेश्वर सच्चा और वो अहंकार है ஆபிரகாமை கடந்த 24 வருஷம் கர்த்தர் நடத்தினார் ஆபிரகாம் को गुजरा हुआ 26 साल से परमेश्वर ने चलाया இன்றைக்கு ஆபிரகாம் को 99 வயது आज ஆபிரகாம் को நின்னே உமர் இப்பொழுது ஆபிரகாம் இடத்திலே தேவன் ஒரு சத்தியத்தை பேசுகிறார் அப்ப ஆபிரகாம் के पास परमेश्वर एक सत्य को बोलता है எனக்கு முன்பு நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு मेरे आगे तुम चलकर सच्चाई से रहो அன்பான சகோதரனே சகோதரியே பிரிய பாய் और பஹன் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்றைக்கு ஆரம்பமானது तुम्हारे मसीह की जिंदगी जब शुरू हुआ எத்தனை வருஷம் कितने साल எத்தனை வருஷம் कितने साल अनेகர் சொல்லுவார்கள் बहुत लोग कहेंगे 10 வருஷத்துக்கு முன்பு இயேசு என்னை சந்தித்தார் 10 साल के पहला இயேசு मुझसे मिला 5 வருஷத்துக்கு முன்பு சந்தித்தார் 5 साल के पहला मिला 20 வருஷத்துக்கு முன்பு கர்த்தர் என்னை रक्षித்தார் 20 साल के पहला परमेश्वर मुझे उतार किया 25 வருஷத்துக்கு முன்பு रक्षித்தார் 25 साल के पहला उतार किया இது எவ்வளவு காலத்துக்கு இனி நாம் சொல்ல போகிறோம் ये कितने समय इस बात को हम कहते रहेंगे இன்றைக்கு இந்த உலகத்துக்கு என்ன தேவை தெரியுமா आज ये दुनिया को क्या जरूरत है आप जानते हैं 20 வருஷத்துக்கு முன்பு இயேசு என்னை தொட்டது இன்றைக்கு தேவை இல்லை 20 साल के पहला जब இயேசு तुम्हें छुआ था वो आज जरूरत नहीं है 30 வருஷத்துக்கு முன்பு இயேசு என்னை தொட்டது இந்த உலகத்துக்கு தேவை இல்லை 30 साल के पहला जो இயேசு मुझे छुआ था वो ये दुनिया के लिए जरूरत नहीं है இன்றைக்கு இயேசு என்னை தொட்டு இருக்கறாரா आज இயேசு मुझे छुआ किया இன்றைக்கு இயேசு உங்களை தொட்டு
தொட்டிருக்கிறார் आज यीशु आपको पर्स किया क्या இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டிருக்கிறார் आज पवित्र आत्मा जी आपको पर्स कर रही क्या இன்றைக்கு நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்ட அனுபவம் உங்களுக்கு உண்டா आज आप परमेश्वर के साथ रिश्ता रखा अनुभव है क्या அதுதான் இன்றைய உலகத்துக்கு தேவை वही आज के दुनिया के लिए अवश्य है இன்றைய இந்தியாவுக்கு தேவை आज के भारत के लिए अवश्य है பாவம் நிறைந்த அக்கிரம் நிறைந்த வேசித்தன நிறைந்த இந்த தேசத்துக்கு தேவை பாப் அதம் அதர்ம और वेशापन से भरा हुआ इस देश के लिए वही जरूरत है இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொட்டிருக்க வேண்டும் आज परमेश्वर आपको पर्स करना है இன்றைக்கு தேவ ஆவியானவர் உங்களை தொட்டிருக்க வேண்டும் आज परमेश्वर के आत्मा आपको पर्स करना है இதை தான் ஆபிரகாம் இடத்தில் தேவன் சொன்னார் இசகி ஆபிரகாம் के पास परमेश्वर ने कहा 75 வயதில் அவரை தெரிந்து கொண்டார் 75 उम्र में उन्हें चुन लिया 99 வயதில் இப்போது சொல்கிறார் தேவன் நின்ன உமர் में अब परमेश्वर कहते हैं ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டாய் ஆபிரகாம் मेरे आगे तुम चलकर உத்தமனாய் இரு उत्तम रहो உத்தமனாய் இரு उत्तम रहो உத்தமனாய் நட उत्तम चलो எனக்கு முன்பாக நீ ஒரு நடை நடக்க வேண்டியது இருக்கிறது मेरे आगे तुम एक चाल चलना है அதுதான் उत्तम நடை ওই उत्तम रीति के चाल அப்பொழுது உன்னோடு நான் உடன்படிக்கை செய்வேன் जब मैं तुम्हारे साथ वाचा बांधूंगा அருமையான சகோதரனே சகோதரியே பிரிய பாய் ஆர் பஹன் தேவன் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் பரமேஸ்வர் मेरे जीवन में चमत्कार करना தேவன் எனக்கு ஒரு அடையாளம் தர வேண்டும் பிரபு एक चिन्ह देना है मुझे என்னை அபிஷேகிக்க வேண்டும் मुझे அபிஷேக करना है தேவன் என்னை ஊழியத்திலே பயன்படுத்த வேண்டும் பிரபு சேவா में मुझे इस्तेमाल करना है தேவன் என்னை உயர்த்த வேண்டும் பிரபு मुझे உன்னதி करना है தேவன் எனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் मेरे लिए एक झुंड को परमेश्वर आयोजित करना है நான் ஆத்துமாதாய் செய்ய வேண்டும் प्राणों को मैं कमाई करना है ஒவ்வொருவரும் நினைப்போம் अरे व्यक्ति हम सोच रहे हैं இது கர்த்தருக்கு லேசான காரியம் ये परमेश्वर के लिए आसान कार्य है இதெல்லாம் தேவன் உனக்கு செய்வது லேசான காரியம் ये सभी परमेश्वर आपके लिए करना आसान बात है ஆனால் தேவனுக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது लेकिन परमेश्वर के लिए तुम करने वाले कार्य है உங்கள் நடையை மாற்றுங்கள் आप अपने चाल को बदलो உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் आपके विचार को बदलो உங்கள் வழிகளை மாற்றுங்கள் आपके मार्ग बदलो உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள் आपके जिंदगी को बदलो இதை நீ செய்ய ஆரம்பிக்கும்போது जब इसे तुम करने के लिए शुरू करने के समय கர்த்தர் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்ய காத்திருக்கிறார் பிரபு तुम्हारे साथ वाचा बांधने के लिए इंतजार कर रहा है தேவனே உங்களோடு உடன்படிக்கை செய்வார் परमेश्वर स्वयं आपके साथ वाचा बांधेगा தேவனே நம்மோடு உடன்படிக்கை செய்வார் பிரபு हमारे साथ वाचा बांधेगा இதைதான் ஆபிரகாம் கர்த்தர் சொன்னார் இசகி ஆபிரகாம் को परमेश्वर ने कहा நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு तुम मेरे आगे चलकर उत्तम रहो உத்தமியாய் இரு உத்தமி रहो நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் இரு तुम मेरे आगे मेरे सामने उत्तम रहो ஒருவன் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் நடந்தால் சமுதாயத்தில் எங்குமே அவன் உத்தமியாய் உத்தமியாய் நடக்க முடியும் जहां एक व्यक्ति परमेश्वर के सामने उत्तम चला तो ये दुनिया में जहां भी वो उत्तम जीवन बिता सकता है நீங்கள் மனிதர்கள் முன்பு உத்தமமாய் நடக்க ஒருபோதும் முயற்சி செய்யாதிருங்கள் आप மனுஷர் के सामने உத்தம चलने के लिए कभी कोशिश मत करो என்றால் நீங்கள் அந்த மனிதர்கள் சென்ற பின்பு நீங்கள் உங்கள் விருப்பப்படி வேறு விதமாய் நடப்பீர்கள் वैसा है तो மனுஷ हटने के बाद आप अपने मनमानी के जीवन बिताने लगेंगे ஆகவே நீங்கள் தேவனுக்கு முன்பு உத்தமமாய் நடக்க முயற்சி பண்ணுங்க इसलिए आप परमेश्वर के सामने उत्तम चलने के लिए आप कोशिश करो கர்த்தருக்கு முன்பு உத்தமமாய் நடக்க நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க பிரபு के सामने உத்தமி ஜீவோக்கர் ஜீவன் பிதானே கிளை அர்ப்பண करो அப்பொழுதுதான் நீங்கள் உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த இடத்திலும் நீங்கள் உத்தமனாய் உத்தமிகளாய் நீங்கள் இருப்பீர்கள் जब ये दुनिया में कोई भी हालात में कोई भी परिस्थिति में कोई भी जगह पर आप उत्தம और உத்தமி ஓக்கர் ஜீவன் பிதா சக்தா ஹே கர்த்தர் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை ஆரம்பிக்க வேண்டுமா பிரபு तुम्हारे जिंदगी में बड़ा कार्य को आरंभ करना है क्या நீ உத்தமனாய் நடக்க ஆரம்பி तुम उत्तम होकर चलना शुरू करो உத்தமியாய் நடக்க ஆரம்பி तुम உத்தமி होकर चलना शुरू करो தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை ஆரம்பிக்க அவர் காத்திருக்கிறார் परमेश्वर आपकी जिंदगी में एक बड़ा कार्य को शुरू करने के लिए तैयार है கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம் ஐயம் தாளியா பஜாகர் பரமேஸ்வருக்கு ஸ்துதி கரेंगे ஹalleluya hallelujah 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 என்னன்பான சகோதரனே சகோதரிகளே ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களே நீங்கள் தேவனுடைய உபதேசத்தின்படி நடக்க உங்களை அர்ப்பணிக்க நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள் मेरे प्रिय भाई और बहनों आप परमेश्वर के उपदेश के अनुसार चलने के लिए प्रभु आपको बुला रहे हैं தேவனுடைய நடையை நீங்கள் நடக்க நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள் பிரபு के चाल जैसे है वैसे आप चलने के लिए प्रभु आपको बुला रहे हैं ஆபிரகாம் என்கிற தனி மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் ஆபிரகாம் நாம் के उस अकेले व्यक्ति को परमेश्वर ने चुन लिया யோவான் 15 16வது வசனத்தை பாருங்க யோவனா 15 16 को देखिए ஆண்டவராக இயேசு சொன்னார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நானே உங்களை தெரிந்து கொள்கிறேன் என்று பிரபு இயேசு ने कहा आप मुझे नहीं चुन लिया है मैं आपको चुन रहा हूं ஆகவேதானே பவுல் சொன்னார் கலாத்தியர் 15 பாருங்கள் இஸ்லே கலாத்தி 1:15 में பவுலஸ் ने कहा என் தாயின் வயிற்றிலே கருவாக உருவாகும்போது கர்த்தர் என்னை அவருக்கென்று பிரித்தெடுத்தார் என்று பவுல் சொல்கிறார் जब अपने मां के गर्भ में मैं शुरू होने के
उरु होने के समय में परमेश्वर अपने लिए मुझे चुन लिया कर उसने कहा देवन पौलै तेरिंदु कोंड नाल वंद पोदु दान पौलाल इंद सत्यते उणर मुडिंद जब परमेश्वर ने पौलुस को चुना वो समय आया जब इस सत्य को पौलुस ने जान पाया इनरिकम देवन ओवरवरियम तेरिंदु कोल्गरा आज भी परमेश्वर हर एक जन को चुन लेता है லூக்கா 9வது அதிகார முதல் வசனத்தை பாருங்க லூக் 9வது அதியாய்க்கு பைல வசனத்துக்கு देखिए அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார் ஓ 12 லோகுக்கு चुन लिया है லூக்கா 10வது அதிகார முதல் வசனத்தை பாருங்க லூக் 10வது அதியாய் பைல வசனத்துக்கு देखिए பின்னும் கர்த்தர் 70 பேரை தெரிந்து கொள்கிறார் फिर से परमेश्वर 70 லோகுக்கு चुन लेता है ஆம் தேவன் என்றைக்குமே தெரிந்து கொண்டே இருக்கிறார் परमेश्वर हमेशा லோகுக்கு चुन कर रहता है உங்களை தெரிந்து கொள்கிறார் आपको चुन ले रहा है हमें தெரிந்து கொள்கிறார் हमें वो चुन लेता है அந்த தெரிந்து கொள்ளுதல் மட்டும் தேவனுடையது ஓ जो चुन लेना ஓ परमेश्वर ही हमें चुन लेता है आदि आगमम 12 முதல் 2 வசனம் உற்பத்தி 12 पहला दूसरा वचन கர்த்தர் அபிராமை நோக்கி பிரபு அபிரகாம் को देखकर நீ உன் தேசத்தையும் तुम अपने देश को उन इनतयम तुम्हारे जाति को उन तगपन वीटे विट परपट्टे तुम्हारे पिता के घर को भी छोड़कर नान उनके कान बिकन देशत्रक पाओ मैं तुम्हें दिखाने वाले देश में जाओ अब्राहम देशते विड वेंडा अब्राहम देश को छोड़ना है एनंडाल अंदर देशम अक्रमंगल अनियायंगल निरंद देशम क्योंकि उस जो देश अधर्म और अन्याय से भरा हुआ देश है உங்களுக்கு நமக்கு இந்த பூமியின் பற்று தேவை இல்லை பரலோகத்தின் பற்று தான் தேவை आपको और हमें ये दुनिया के जो बात नहीं चाहिए स्वर्ग के कार्य ही हमें चाहिए அபிரகாம் தன்னுடைய ஜனத்தின் ஐக்கியத்தை விட வேண்டும் அபிரகாம் அப்படி லோகி ஜோ சௌபாக்கியதா ஐக்கியத்துக்கு छोड़ना है என்றால் அபிரகாமுடைய இனம் வேசித்தன கலாச்சாரத்திலே வளர்ந்தவர்கள் क्योंकि அபிரகாம் की जो जाति के लोग है वेश्यापन की वैसे मार्ग में चले हुए लोग है அந்த இனத்தின் உறவுகளை விட்டு வா வெளியில वो जो जाति के रिश्ता को छोड़कर பாராவ் உன்னுடைய குடும்ப பாரம்பரியங்களை திரும்பும் திரும்பும் உன்னுடைய கிறிஸ்த வாழ்க்கைக்குள்ளே புகுத்தி விடாதே तुम्हारे परिवार के पारंपरिक को तुम अपने मसीह के जिंदगी के अंदर मत लाओ அதிலே தான் நீ சீரழிந்திருந்தாய் उसमें ही तुम नाश हुआ था அதிலே தான் நீ கெட்டு போயிருந்தாய் उसमें तुम खराब हुआ था அந்த சடங்கு ஆச்சாரங்கள் தான் உன்னை கீழாக கொண்டு போன वो जो पारंपरिक के बात ही तुम्हें नीचे की ओर लेकर गया அதிலே தான் நீ பாவியா இருந்தாய் उसमें तुम पापी था உங்களை இயேசு அதிலிருந்து தான் மீட்டு கொண்டார் आपको यीशु उसमें से छुटकारा दिया है யாரும் உங்களுக்கு சத்துருக்கள் இல்ல कोई भी आपके शत्रु ஆனால் உன் ஜனத்தாருடைய சடங்கு முறைகளை பழக்க வழக்கத்தை பாரம்பரியத்தை நீ ஒருபோதும் பின்பற்ற நினைக்காதே लेकिन अपने रिश्ते वालों की मार्ग उनके पारंपरिक की कभी पालन करने के लिए मत सोचो நீ தேவனுடைய மகனாய் மகளாய் மாறுகிறாய் तुम परमेश्वर की बेटा बेटी बन रही है தேவனுடைய ஐக்கியத்தை பின்பற்று प्रभु के सौभाग्यता को आप उसके पीछे करो தேவனுடைய ஞானத்தை பின்பற்று परमेश्वर के ज्ञान के पालन करो தேவனுடைய சத்தியத்தை பின்பற்று प्रभु के सत्य की पालन करो தேவ ராஜ்யத்தின் வழிகளை பின்பற்று प्रभु के राज्य के मार्ग को पालन करो ஆகவே ஆபிரகாம் தன்னுடைய இனத்தாருடைய அந்த வேசித்தன பாரம்பரியங்களை விட்டு வெளியே வர வேண்டும் இஸ்லே ஆபிரகாம் अपनी जाति यह वहां की वेश्यापन के उस पारंपरिक से बाहर आना है மூன்றாவதாக ஆபிரகாம் தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் तीसरा ஆபிரகாம் अपने पिता के घर को छोड़कर बाहर आना है ஏன் அந்த வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் क्यों उस घर को छोड़कर बाहर आना है என்றால் ஆபிரகாமுடைய தகப்பன் வயிற்று பிழைப்புக்காக விக்கிரங்களை செய்து விற்பனை செய்த ஒரு மனிதன் क्योंकि ஆபிரகாம் के पिता अपने पेट पोल भोजन करने के लिए मूर्ति बनाकर बेचकर धंधा किया वो एक व्यक्ति है वानते भूमि उंडाके कर्तर नम्मे उंडाकिना आकाश और पृथ्वी को बनाए वो परमेश्वर हमें सृष्टि किया है அவருடைய சாயலில் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் उनके रूप के अनुसार हम बन गया है ஆனால் தேவனை அறியாத இருளில் இருக்கிற மனுஷன் கல்லில் மண்ணிலும் அவன் கடவுள்களை உண்டாக்குகிறார் लेकिन परमेश्वर की अनजान में अंधेरा में रहने वाला व्यक्ति पत्थर और मिट्टी में परमेश्वर को बनाता है நீங்கள் பாருங்கள் மனுஷனுடைய கையால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை அவங்களை உண்டாக்கியது आप देखिए मनुष्य के हाथों से सृष्टि किया हुआ एक डोल आपको बनाया क्या கல்லில் மண்ணில் மரத்தில் செதுக்கப்பட்ட பித்தளையில் இரும்பில் செய்யப்பட்ட ஒரு தகடா உங்களை உண்டாக்கியது யா மிட்டி पत्थर या लोहा लोहा पर पित्तल में बनाया हुआ कोई चीज आपको बनाया क्या उंगले योசித்து பாருங்க आप सोच कर देखो उंगले உண்டாக்கினது அந்த மண் பொம்மையா आपको बनाया हुआ मिट्टी के
खिलौना है क्या? और पित्तल पोरला या कोई पित्तल की चीज है? और मर सामान उंगले उंडा किए या कोई पेट से बनाया वो चीज आपको बनाया क्या? वानते अंधांद बारंग आकाश की ओर देखिए कोड़ी कनक नक्षत्र उंडा किए नदी यार कोटी कोटी तारा को कौन बनाया? मनुष्य उंडा कर और मन बोमे अल्ला मनुष्य अपने हाथों से बनाने वाला कोई खिलौना नहीं है। मनुष्य ने मंडल उंडा के देवन आगे करतर है। मनुष्य को मिट्टी से बनाया वो परम परमेश्वरी देवन महिमान परमेश्वर महिमा से भरा है। महत्व मानव वो महत्व परमेश्वर है। आश्चर्य मानव वो आश्चर्य परमेश्वर है। अतिशय मानव वो अतिशय परमेश्वर है। அவருடைய ஞானத்தால நீங்களும் நாமும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். वो अपने ज्ञान से आपको और हमें बनाया है। ஆகவே நீயோ கல்லையே மண்ணை விட்டு வா வெளியில இஸ்லே तुम मिट्टी और पत्थर को छोड़कर बाहर आओ। ஆபிரகாம் க்கு சொல்லப்பட்டது. ஆபிரகாம் से कहा என் அன்பான சகோதரனே சகோதரியே मेरे प्रिय भाई और बहन கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது உண்மை என்றால் பிரபு तुम्हें चुन लिया है ये सच्चा है तो உன் வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் तुम्हारे जिंदगी में परमेश्वर की योजना पूरा होना है तो நீ உலகத்தில் இருக்கிற மாயைகளை விட்டு நீ வெளியில வர வேண்டும் दुनिया में जो मायापन है उस मायापन को छोड़कर बाहर आना है வெளியில வா तुम बाहर आओ ஆபிரகாம் க்கு கர்த்தர் அழைப்பு தந்தா ஆபிரகாம் को परमेश्वर ने बुलावा दिया ஆபிரகாம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தா ஆபிரகாம் सभी को उठाकर फेंका அப்பொழுது தேவன் என்ன செய்தார் जब परमेश्वर ने क्या किया ஆதியாகமம் 12 இரண்டாவது வசனம் உற்பத்தி 12:2 இதோ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி யுகி மை तुम्हें बड़ा जाति बनाकर உன்னை ஆசீர்வதித்து तुम्हें आशीष करकर உன் பேரை பெருமைப்படுத்துவே तुम्हारे नाम को मैं उन्नति करूंगा பாத்திரங்களா கர்த்தருடைய வல்லமை ஆரம்பமாய் விட்டது देखिए परमेश्वर की सामर्थ्य यहां पर शुरू हो गया है உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் तुम्हें बड़ा जाति बनाऊंगा எல்லாரும் கைகளை தட்டுங்க सभी तालियां बजाएंगे हालेलुया हालेलुया உன்னை ஆசீர்வதிப்பே तुम्हें आशीष करूंगा நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மை तुम्हें आशीष करूंगा उन कई बलों ने आशीर्वदिपे तुम्हारे हाथ की कमाई का आशीष करूंगा उन गर्भतीन पिल्लेगले आशीर्वदिपे तुम्हारे गर्भ के बच्चों को आशीष करूंगा उन जवते आशीर्वदिपे तुम्हारे प्रार्थना का आशीष करूंगा उन उणवे आशीर्वदिपे तुम्हारे भोजन को आशीष करूंगा उन एन्नंगले आशीर्वदिपे तुम्हारे विचार को आशीष करूंगा उन तिट्टंगले आशीर्वदिपे तुम्हारे योजना को आशीष करूंगा उनडिये तोळिले आशीर्वदिपे तुम्हारे दंदों को आशीष करूंगा उन तलमुरेगले आशीर्वदिपे तुम्हारे पीड़ित को आशीष करूंगा कर्तर आशीर्वदिता प्रभु आशीष किया मूंरावद एन्न सोन्ना और तीसरा वो क्या बोला उन पेर பெருமை படுத்துவே तुम्हारे नाम को नामचीन करूंगा தேவனிடத்தில் வந்து விட்டாய் அல்லவா जब परमेश्वर के पास तुम आ गया ना उन பேரை பெருமை படுத்துவே तुम्हारे नाम को बनाऊंगा உன்னை உயர்த்துவே तुम्हें उन्नति करूंगा ஆம் ஆபிரகாம் குப்பைகளை தூக்கி எறிந்தா ஆபிரகாம் கச்சடா கூட்டாகர் ஃபேகா கர்த்தர் ஆசீர்வாதத்தில் ஆபிரகாமை நடத்தினார் परमेश्वर ஆசீஸ் में ஆபிரகாம் को चलाया இதை தான் உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்வார் இசகி परमेश्वर आपकी जिंदगी में करेगा ஆகவே ஆபிரகாமின் வாழ்க்கையில கர்த்தர் ஆச்சரியமானவைகளை ஆரம்பித்தார் இஸ்லே ஆபிரகாம் की जिंदगी में परमेश्वर ஆச்சரிய காரியக்கு शुरू किया என்ன செய்தார் क्या किया ஆபிரகாம் முழுவதும் தன்னை தாழ்த்தினார் ஆபிரகாம் पूरे एकदम से अपने आप को दीन किया அப்போது என்ன நடந்தது जब क्या हुआ ஆதியாகமம் 13 அதிகாரம் 2வது வசனம் உற்பத்தி 13வது அத்தியாயத்தின் दूसरा வசனம் ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் ஆபிரகாம் और सभी जानवर हैं வெள்ளியும் பொன்னுமான और सोने और चांदी ஆசிகளை உடைய सभी दौलत से भरा हुआ சீமானா இருந்தா वो बड़ा धनवान था கைகளை தட்டுங்க கர்த்தருக்கு நன்றி ஐயே தாளிய பஜாக்கர் பிரபுக்கு धन्यवाद கேங்க பாத்தீங்களா देखें தேவனை நம்பி வந்த ஆபிரகாமை தேவன் சமுதாயத்தில முதல்ல எப்படி நடக்க வைத்தார் பாருங்க परमेश्वर को भरोसा करकर आया वो ஆபிரகாம் को लोहे के बीच में परमेश्वर जिस तरह आशीष किया சீமானாய் நடக்க வைத்தார் बड़ा धनवान होकर उसे चलाया எல்லார வாய்தறந்து சொல்லுங்க सभी लोग मुंह खोलकर बोलिए சீமானாய் धनवान सीमाटियाय धनवान येसु கிறிஸ்துவினுடைய அழைப்பின் ஆரம்பம் அதுதான் येसु मसीह के बुलावट की आरंभ शुरुआत वही है நீங்கள் சீமானாய் நடப்பீர்கள் आप धनवान होकर चलेंगे நீங்கள் சீமாட்டியாய் நடப்பீர்கள் आप धनवान स्त्री होकर चलेंगे ஆபிரகாமை கர்த்தர் சமுதாயத்திலே சீமானாக வைத்தார் ஆபிரகாம் को परमेश्वर लोहे के बीच में धनवान बनाया சீமாட்டியாக வைத்தார் वो बड़ा धनवान बनाया ஆபிரகாமுடைய வீட்டில் தங்கம் இருந்தது வெள்ளி இருந்தது ஆபிரகாம் के घर पर सोना था चांदी था ஆபிரகாமுடைய வீட்டில் ஆடுகள் இருந்தது ஒட்டகம் இருந்தது மாடுகள் இருந்தது எல்லாமே இருந்தது ஆபிரகாம் के घर पर और ஓட் और गाय और बकरे सब कुछ था ஆபிரகாமுடைய வீட்டில் अनेक வேலைக்காரர்கள் இருந்தார் ஆபிரகாம் के घर पर बहुत सारे नौकर था தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாத வீட்டில் வெறும் எலிகளும் கர்ப்பம்பூச்சிகளும் தான் இருக்கு परमेश्वर की आशीष जिस घर पर नहीं है वहां सिर्फ चूहा और खरगोश रहता है एक बात आला मोटा पूच्चिकल தான் இருக்கு कहां भी देखा तो खटमल रहता है நிறைய கொசுக்கள் தான் இருக்கு और बहुत मच्छर भी रहता है विधविधமான கொசுக்கள் இருக்கு बहुत भिन्नति प्रकार की मच्छर रहता है தங்கம் இருப்பதற்கும் எலி இருப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க சோனா ரேனா और चूहा रेना दोनों को क्या भिन्नति देखिए வெள்ளி இருப்பதற்கும் கர்ப்பம்பூச்சி இருப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க சாந்தி ரேனா और
काक्रोच रहना दोनों को क्या भिन्नती देखिए ஆடுகள் மாடுகள் ஒட்டகம் குதிரைகள் இருப்பதற்கும் கர்ப்பாம்பூச்சி எலிய மூட்டைப்பூச்சி இருப்பது கேவல வித்தியாசம் பாருங்க காய் பக்ரே ஓட் கோடே ஏசப் ரேனேசே அவர் கட்மல் அவர் காக்ரோச் ஏசப் ரேனேமே கே பின்னதி தேக்கே கர்த்தர் ஒரு வீட்டை ஆசீர்வதித்தால் அங்க எலிக்கும் கர்ப்பாம்பூச்சிக்கும் மூட்டைப்பூச்சிக்கும் கொசுக்கு வேலையே இல்ல பிரபு ஏ கர்க்கு ஜப ஆசீஸ் கரேகா வா காக்ரோச் அவர் சுவா அவர் கட்மல் கிலே கோய் காம் நகிகே கர்த்தர் ஆசீர்வாதத்தில தன் பிள்ளைகளை விப்பார் கைகளை தட்டுகிறார் பரமேஸ்வர் ஆசீஸ் மே அப்னே பச்சோ கோ ரக்தே ஹே ஹalleluya hallelujah hallelujah हालेलुया द मुंबई பட்டணத்தில் வாழும் அருமையான விசுவாசியே ஏ மும்பை ஷஹர் மே ரெனே வாலே அச்சே விசுவாசியோ எலிகளோடு வாழாதே ஆப் சுவா கே சாத் மத் ஜியோ கர்ப்பாம்பூச்சிகளோடு வாழாதே காக்ரோச் கே சாத் மத் ஜியோ கொசுக்களோடு வாழாதே மச்சர் கே சாத் மத் ஜியோ கொசு பண்ணையே வைத்து கொண்டிருக்காத வீட்டில் யோ பூரே மச்சர் கே ஜுண்டு கோ அப்னே கர் பே மத் ரக்கரகோ எலி பண்ணை கர்ப்பாம்பூச்சி பண்ணையே வைத்து கொண்டிருக்காதே யா சுவா ஒரு காக்ரோச் கே சாத் உஸ்ஸே பர்கர் கர் பர் மத் ரகோ அது வல்ல உன்னுடைய அழைப்பு ஓ நஹியே துமாரே புலாவா நீ சீமானாய் வாழ வேண்டும் தும் தன்வான் ஹோகர் ஜீனா ஹே நீ சீமா ஆட்டியாய் வாழ வேண்டும் தும் தன்வான் ஸ்திரீ ஹோகர் ஜீனா ஹே கர்த்தருடைய அழைப்பு அதுதான் பிரபுக்கே புலாவா ஓஹீ ஹே ஹalleluya hallelujah 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 மோசே கர்த்தர் தெரிந்து கொண்டார் மூசாக்கு பரமேஸ்வர் நே சூன் லியா ஹே அவருடைய அப்பா அம்மா இந்த பிள்ளையை வளர்க்க முடியாது என்று சொல்லி ஒரு கூடையில வைத்து ஆற்றில விட்டு விட்டார் உன்கே மாபிதாய் பச்சை கு நஹீ படா சக்தே கர் கர் எக் டோக்ரி மே ரக்கர் நதி கே அந்தர் சோட் தியா தேவனே நீயே பார்த்து கொள்ளும் பரமேஸ்வர் ஆபி தேக் லோ தேவன் பார்த்து கொண்டார் பரமேஸ்வர் தேக் லியா என்ன செய்தார் கே கியா அந்த கூடையில இருக்கிற அந்த குழந்தையை அந்த நாட்டி இளவரசி கையில கிடைக்கும்படி செய்தார் ஓ டோக்ரி மே ஜோ பச்சா தா ஓ தேஸ் கி ராஜஸ்திரி கே ஹாத்தோ பர் ஓ போச்சனே லகாயா இப்போ அந்த இளவரசி இளவரசனாக மோசேயை அரண்மனையிலே வளர்த்தால் அப்போ ராஜஸ்திரி உசே ராஜா கே தோர் பர் மஹல் மே உனே படா கியா நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள் மோசேயை வணங்கினார்கள் சோ கே அதிக் நோக்கர் லோக் மோஷ் மூசா கே தண்டோதா கியா தேவனுடைய வளர்ப்பு எப்படி பார்த்தீர்களா பரமேஸ்வர் ஜிஸே படோதி கர்த்தா கைசா தேகே கர்த்தர் அநேகரை உனக்கு முன்பு தாழ்ப்பொழியும்படி செய்து விடுவார் பரமேஸ்வர் பஹோத் லோக் துமாரே சாம்னே நம்பர் ஹோனே கே லிய கர் தேகா கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி தாலே பஜா கர் பிரபு கு தன்யவாத் கேங்கே ஹalleluya ஹalleluya அநாதையா இருந்தால் எஸ்தர் அநாதா எஸ்தர் தாய் தாப்பன் யாரென்று தெரியாது மாப்பிதா கோனே கர்க்க நை ஜான்தி தி தன்னுடைய சித்தப்பா மகன் மொர்தகாய் வீட்டில் இருந்தா அப்னே சாச்சா கி பேட்டா ஜோ மொர்தகாய் கே கர் பர்தே அவன் பெரிய அதிகாரி அல்ல ஓ படா அதிகாரி நஹி தா குதிரைகளை கழுவி சுத்தம் பண்ணுகிறவன் கோடே கு தோக்கர் சுத்த கர்னே வாலா ஹே அநாதை பண் எஸ்தர் ஏ அநாத் ஸ்ரீ ஸ்தர் ஹalleluya ஹalleluya அவள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாள் ஓ பரமேஸ்வர் கி ஓர் देख रही थी அவ தெருவில் இருக்கத பார்த்தனல்ல ஓ சடக் மே தா உஸ்கி ஓர் நஹீ தேகா கோணலான வழி பார்க்கல வாலிப பொண்ணு டேடே மேடே மார்க் கோ ஜவான் லடிக்கி நஹீ தேகி தன்னை உண்டாக்கே சிருஷ்டி கர்த்தரை பார்த்து கொண்டு ஓ பனாய் வாஸ் சிருஷ்டி பரமேஸ்வர் கி ஓர் தேகா கர்த்தர் என்ன செய்தார் பரமேஸ்வர் நே கே கியா எஸ்தரை தன்னுடைய ஊழியத்துக்கு என்று பயன்படுத்த போகிறார் எஸ்தர் கோ அப்னே சேவா கே லிய இஸ்தேமால் கர்னே வாலா ஹே தேவன் என்ன செய்தார் பரமேஸ்வர் நே கே கியா 127 நாடுகளை ஆட்சி செய்த 127 தேஸ் के ऊपर राज किया हुआ அகஸ்வேரு ராஜாவுக்கு மனைவியாக அகஸ்வேரு ராஜா के लिए पत्नी होकर இந்த அநாதை பெண் எஸ்தரை ये अनाதிஸ்து अनाதி अनाத் லடிக்கு எஸ்தர் கோ கர்த்தர் சூசன் அரண்மனையில கொண்டு போய் வைத்தார் பரமேஸ்வர் சூசன் மஹல் பர் लेकर गया அதுக்கு பின்பு தான் கர்த்தர் எஸ்தருக்கு ஊழியத்தை கொடுத்தார் उसके बाद परमेश्वर எஸ்தர் கு சேவா दिया மோசே அரண்மனையில வைத்தார் மோசா கு மஹல் மே ரகா அதுக்கு பின்பு தான் மோசேக்கு ஊழியம் கொடுத்தார் उसके बाद மோசா கு சேவா दिया ஹalleluya 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 Alleluia இதன் தேவனுடைய தேர்ந்தெடுப்பு ஏய் பரமேஸ்வர் கி சுன்னா இதோ தானியேல் வாழ்க்கை பாருங்க தானியேல் கி जिंदगी को देखिए சாத்ராக் மேஷாக் ஆபேத்னோகோ தானியேல் நான்கு பேரை நாடு கடத்தினார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னோகோ अपने देश से दूर किया அவர்கள் இதோ பாபிலோன் நாட்டுக்கு கொண்டு போகப்பட்டார்கள் வேலுக்கு பாபிலோன் தேசம் लेकर गया நாடு கடத்தப்பட்டவர்கள் எங்க இருக்கணும் देश से दूर किया वो अलग किया वेलो कहाँ रहना है सिरचाले लेदा ना रखना बंदी ग्रहण में रहना है हाँ ना इन द वाले वर्गल अरणमणि ले रहना लेकिन ये जो जवान लोग महल में था ये नल कर्तर अवर्गल ही तेरुंद घुंडा क्योंकि परमेश्वर उन्हें चुन लिया था अवर्गल को रूढ़िये ते कुड़करा उनके लिए एक सेवा को दे रहा है अधिक मुंब अवर्गल अरणमणि ले वेता उसके पहला उन्हें महल में रखा ये नन्बान सहोदरे ने सहोदरी मेरे प्रिय भाई और बहन नमड़े आंडवर आगे येसु क्रिस्त इरुपदा नमक अरणमणि हमारे परम परमेश्वर रहना ही हमारे लिए महल है अवर इरुपदा नमक परलोकम वो जो रहना ही हमारे लिए स्वर्ग है ஆகவேதம் தேவன் சீடர்களை தெரிந்து கொண்டார் இஸ்லே பரமேஸ்வர் சேலோ கு சுன் லியா தேவன் தன்னோடு அவர்களை வைத்து கொண்டார் பரமேஸ்வர் அப்னே சாதுன் கு ரக் லியா அவர்களை அற்புதங்களை காண செய்தார் உன்கு சமத்கார் கு திகாயா அதிசயங்களை காண செய்தார் ஆச்சரிய கு திகாயா அவர்களுக்கு ஒரு வெள்ளி காசு தேவையா இருந்தது உன்கு एक चांदी के सिक्के की जरूरत था உன்னை உண்டாக்கிய கர்த்தருடைய கால்களை பற்றிக்கொள் तुम्हें बनाया वो परमेश्वर के पैरों को ताम लो கர்த்தர் உன்னை சீமானாக நிறுத்துவார் பிரபு तुम्हें தன்வான் பண்ணாகர் கடாகரே இது ஆபிரகாம் இப்போது சீமானாய் நடக்கிறார்
समुदाय अब्राहम लोह के बीच में धनवान होकर चल रहा है नूत कणकान वेलेकार सौ से अधिक नौकर इधान या क्रिस्तव पोधन यही मसीह की शिक्षा है अम्मा इधन क्रिस्तव पोधन माँ ये मसीह की शिक्षा है उनको कोड़ने के लिए सोली कुड़ूंगा आपके बच्चों को सिखो वन सामल रेंडी एट पहला सामल दो आठ कर्तर एलिय उन्हें कुप्पल इंदे तेरंदु खुलगरा प्रभु छोटे को कचरा से उठाता है अवरगले दूसरी लिंदे तेरंदु खुलगरा उन्हें किचड़ से उठाता है अवरगले प्रभु क्लोड उठकर विकरा उन्हें प्रभु के साथ बिठाता है उलग पूछ कर्तर का अवरगले अनुपग्रा दुनिया में सभी जगहों पर उन्हें बेचते हैं हाँ उन्हें कर्तर सीमाना मातुवार मगने तुम्हें परमेश्वर धनवान बनाएगा बेटा उन्हें सीमाटिया मातुवा तुम्हें धनवान स्त्री बनाएगा आगवे आंडवराग येसु वे पट्टिकल इसलिए प्रभु येसु को ताम लो नी सीमाना नडकना तुम धनवान होकर चलना है हम सीमाटी गला नडकना हम धनवान स्त्री होकर चलना है कर्तर उंगल वली आय महिमा अड़ाई प्रभु आपके द्वारा महिमा पाएगा कई गले तट्टी कर्तर के तालियां बजाकर प्रभु को धन्यवाद बोलिए हालेलुया हालेलुया नान उनक पोदिपे मैं तुम्हें शिक्षा दूंगा नान नी नडक वेंडी वड़ीगले उनक काटवे जिस मार्ग में चलना है उस मार्ग में तुम्हें दिखाऊंगा उनमेल इन कन्ने वैपे तुम्हारे ऊपर अपने आंखों को रखूंगा उनक आलोचने चल तुम्हें योजना दूंगा நீ சீமானாய் வர வேண்டும் தும் தன்வான் ஹோனா ஹே என் வாழ்க்கையில நான் சீமானா வர வேண்டும் என்று முடிவெடுங்க மேரி ஜிந்தகி மே மே தன்வான் பண்ணாய் கர் கரே கே நிர்ணயலோ நான் சீமாட்டியா நடப்பேன் மே தன்வான் ஸ்திரீ ஹோகர் சலுகி என் தேவன் பெரியவ மேரே பரமேஸ்வர் மகானே ஹalleluya ஹalleluya இரண்டாவதாக ஆபிரகாமை ஆண்டவர் வெற்றி நடை நடக்க வைத்தார் दूसरा பரமேஸ்வர் ஆபிரகாம் கு விஜய் கி சால் தியா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ல இருந்து 16 வரைக்கும் பாருங்க உற்பத்தி 14 அத்தியாயக்கு 14 வசனம் से 16 வசனம் தக் தேக்கியே தன் சகோதரன் லோத் சிறையாக கொண்டு போகப்பட்டதை அபிராம் கேள்விப்பட்ட போது அப்னே பாய் லோத்துக்கு ஜோ பந்தி கிரகன் மேல் லேக்கர் கே இசை ஆபிரகாம் சுனாதோ அவன் தன் வீட்டிலே கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களை கூட அழைத்து கொண்டு வோ அப்னே घर पर जो काम करने वाले 315 லோகோ அப்னே साथ लेकर தானின ஊர் மட்டும் போய் தானின் நாம் கி गांव तक जाकर ராகாலத்தில் அவனும் அந்த வேலைக்காரர்களும் எதிரிகளை சூழ்ந்து கொண்டார் के समय में वो अपने नौकर के साथ विरोध लोहों को घेर लिया है यदि निकले अड़ते विड़ते नार गए उन्हें मार कर गिराया लोत वही विड़दले सीधार लोत को छुड़ाया लोत इन मनवी पुल्ले के लिए विड़दले सीधार लोत के पति पत्नी को छुड़ाया लोत उन्हें पुरुष के लिए विड़दले सीधार लोत की चीजों को छुड़ाया यदि यार सही थे इसे कौन किया देवनाल तेरुंदु कल्ले पट्टा और सीमान आगे अब्राहम सीधा परमेश्वर के द्वारा चुना हुआ एक सीमान अब्राहम किया है इंद अब्राहम इडतले इंद वलंद वरदान लोत ये अब्राहम से जो पड़ा बड़ा है वही लोत इंद अब्राहम विट्टु विट्टु सोदम कमरा में कवर पोना ये अब्राहम को छोड़कर सोदम कुमारा में गया अंदर सोदम कुमारा वसीदियान वरूर वो सोदम कुमारा एक अच्छे सोलत से भरा हुआ गांव आखवे अंग वसीदियान तिरडरगलम कोलेकारगलम कोलेकारगले इरंदार इसलिए वहां पर चोर और खातिल और लुटेरे लोग थे वसीदियान ऊरगलले तां तिरडरगलम कोलेकारगल आक्रमककारगल ரொம்ப வசதியா இருப்பார் जिस गांव पर सोलत से भरा हुआ है वहां चोर और लुटेरे बहुत आए से रहते हैं நீங்க இருக்கிற ஊர்களே நாம் இருக்கிற ஊர்களே அத பார்க்கலாம் हां रहने वाले गांव हमारे रहने वाले गांव पर उसे देख सकता है இந்த லோத்துவினுடைய சொத்தையும் லோத்துவையும் அவர்கள் கடத்தி கொண்டு போய் விட்டார் இஸ்லே லோத் उनके जायदाद के साथ उन्हें लेकर गया है இந்த செய்தி ஆபிராமுக்கு வந்தது ये जो संदेश ஆபிரகாம் सुना ஒரு தேவ மனிதனுக்கு வந்தது एक परमेश्वर के दास की ओर आया சீமானை நடக்கிறவனுக்கு வந்தது वो धनवान होकर चलने वाला व्यक्ति को आया அவன் என்ன செய்தார் वो क्या किया அவனை விடுதலை செய்ய வேண்டும் उन्हें छुड़ाना है அவன் அடிமையாக கூடாது वो गुलाम नहीं होना है ஆமென் அன்பானவர்களே हां मेरे प्रिय लोगों தேவனால் யார் தெரிந்து கொண்டார்களோ परमेश्वर के द्वारा वो किसे चुन लिया है அவர்கள் என்றைக்கும் தன்னுடைய உறவினர்கள் பிசாசு கடிமையா இருப்பதை விரும்ப மாட்டார் வோ ஹமேஷா அப்படி ஜோ ரிஷ்தேதார் சைத்தான் கே குலாம் ஹோகர் ஜீனா வோ பசந்த் நஹி கர்தா ஹை உங்களுடைய அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாம் சத்ரு கா அடிமையா இருக்கறா ஆப்கே பாய் பேன் ஆப்கே ரிஷ்தே வாலே சத்ரு கே குலாம் பர் ஹை நாம் மௌனமா இருந்து விடுகிறோம் ஹம் சுப் ரே ஜாதா ஹை இல்லை தேவனால் தெரிந்து கொண்டவர்கள் அப்படி இருக்க மாட்டார் நஹி பரமேஸ்வர் ஜிஸ் சுன் லியா ஹை வோ வைசா நஹி ரஹேகா அவர்கள் எதிரிகளோடு போராடுவார் வோ விரோத் லோஹ கே சாத் லடேகா நீங்களும் நாமும் எதிரியாக பிசாசோடு போராட வேண்டும் ஆபிரகாம் விரோத் ஜோ சைத்தான் கே சாத் பிரார்த்தனா மே லட்னா ஹை ஜெபமனும் ஆயுதத்தை எடுக்க வேண்டும் பிரார்த்தனா நாம் கே அத்தியார் கோ உட்டானா ஹை தேவனே அவர்களை விடுவியோ பரமேஸ்வர் உனே சுடாயே கர்த்தாவே அவர்களை விடுவியோ பிரபு உனே சுடகாரா தீஜியே அவர்களை பிடித்திருக்கிற பிசாசு போகட்டும் உன்கு பக்கடா வா சைத்தான் பாக்னதோ அந்த அந்தகார சக்திகள் விடுவிக்கட்டும் வா அந்தகார கே சக்தி சே உனே சுடகாரா மில்லதோ ஆம் இதுதான் ஒரு விசுவாசியினுடைய வெற்றி வாழ்க்கை ஏக விசுவாசி கே விஜய் கி ஜிந்தகி யஹி ஹை விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே வெற்றி வாழ்க்கை ஜெப வாழ்க்கை விசுவாசி கே ஜிந்தகி மே விஜய் கி ஜிந்தகி பிரார்த்தனா கே ஜீவன் ஹை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விசுவாசிகள் வேதாந்தம் பேச மாட்டாங்க சப் குச் பரமேஸ்வர் தேக் லேகா கர்க்கர் விசுவாசி லோக் பாத் நஹி கரெங்கே கர்த்தர் பார்த்து கொள்வதா இருந்தால் உனக்கு எதுக்கு எனக்கு எதுக்கு ஆண்டவர் அழைப்பு தந்தார் பிரபு தேக் லேகா தோ தும்
तुम्हें और मुझे क्यों बुलावा दिया है? विश्वासियो नी जबतले वीरन आयर, तुम प्रार्थना में वीर होकर रहो, जबतले पिशाचोड पोराड, प्रार्थना में सैतान के साथ लड़ो, ओम पिल्लेगल विडुविक्कपडवे, तुम्हारे बच्चे छुटकारा पाना है, ओम पुरुषे विडुविक्कपडवे, तुम्हारे पति छुटकारा पाना है, ओम मनवी पिल्लेगल विडुविक्कणम, तुम्हारे पत्नी और बच्चे छुटकारा पाना है, आनंदम विडुविक्कपडवे, तुम्हारे भाई बहन छुटकारा पाना है, சொந்த மந்தங்கள் விடுவிக்கப்படும் तुम्हारे रिश्तेदार छुटकारा पाना है நீங்க வசதியா இருந்தா உங்க வீட்ல சாப்பிறதுக்கு என்ற 50 100 பேர் வராங்கல आप सोलित के साथ रहेगा तो आपके घर पर भोजन करने के लिए 50-100 लोग आते हैं ना வெறும் சாப்பிறதுக்கு மட்டும் இருந்தா 50 100 பேர் வரணுமா सिर्फ भोजन करने के लिए 50-100 लोग आना है क्या அந்த 50 100 பேரும் இயேசு கிறிஸ்துவின் வீட்டு ஜனங்களாய் மாற வேண்டும் वो 50-100 लोग यीशु मसीह के घर के हकदार बनना है அவர்கள் விடுவிக்கப்படணும் வேலு छुटकारा पाना है நீங்கள் ஜெபிக்க வேண்டும் आप प्रार्थना करना है ஆபிரகாம் போராடினா ஆபிரகாம் லடா நீங்களும் போராடு आप भी लड़ो आब्राहम வெற்றி பெற்றார் ஆபிரகாம் விஜய் பாயா நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் आप भी विजय पाएंगे நாமும் வெற்றி பெறுவோம் हम भी विजय पाएंगे இதைதான் அப்போஸ்தலர்கள் போதித்தார் இயேசுவே பிரோத்லோக் ने सिखाया 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14வது வசனம் दूसरा கொரிந்தியர் दूसरा அதிகாயம் 14வது வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி மசீக்கு अंदर हमेशा में विजय देने वाला எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவை வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சபிக்கு சபி ஜகா பர் ஹமாரே தோரா உன்கு ஜானே கி ஞான் கு பிரகட் கர்னே வாலா பரமேஸ்வர் கு ஸ்துதி ஹோ இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறா இயேசு மசீக்கு அந்தர் அமே விஜய் திலாதா ஹே தோல்வியே இல்லை ஹார் நஹி ஹே எந்த ஊரா இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே வெற்றி கோய் பி கா ஹோனதோ இயேசு கே நாம் மே விஜய் ஹே எந்த சக்தியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே வெற்றி கோய் பி சக்தி ஹோது பி இயேசு கே நாம் சே விஜய் ஹே அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார் பிரியத்லோ கேதா ஹே ஏனென்றால் அவர்கள் தேவ ஆவியால் நடத்தப்பட்டார்கள் क्योंकि वे लोग परमेश्वर के आत्मा से चलाए गए हैं அவர்கள் ஜெப வீரர்களாய் இருந்தார்கள் वे लोग प्रार्थना में सामर्थ्यवान था ஜெப வாழ்க்கை உங்களை வெற்றி அடைய வைக்கும் प्रार्थना की जिंदगी आपको विजय दिलाएगा ஜெப வாழ்க்கை உங்களை முகங்களை பிரகாசிக்க வைக்கும் प्रार्थना की जिंदगी आपके चेहरा को प्रकाश कराएगा ஜெப வாழ்க்கை எதிரிகளை தோற்கடிக்க வைக்கும் प्रार्थना की जिंदगी हमारे विरोध लोगों को हराएगा வீணாய் கவலைப்படாதீர்கள் வேர்த்து சிந்தா மத் கரோ அவநம்பிக்கையில் இருக்காதீர்கள் वो अविश्वास में मत रहो கவலைப்படாதே சிந்தா மத் கர் ஜெப வாழ்க்கையில் இரு प्रार्थना में रहो ஜெபீ प्रार्थना कर போராடு लड़ ஜெபி प्रार्थना कर போராடு लड़ கர்த்தர் வெற்றி தருவார் பிரபு விஜய் தேகா ஹalleluya hallelujah இதைதான் சீடர்கள் சொன்னார் இயேசு சேலேலுக்கு ਨੇ कहा எங்களை இயேசுவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் हमें यीशु के अंदर विजय दिलाते हैं எல்லா இடங்களிலும் सभी जगह पर இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிறோம் மசி இயேசுக்கு ஜானே கி ஞான் கோ பிரகட் கர் ரஹா ஹே என்னன்பான சகோதரனே சகோதரி மேரே பிரிய பாய் ஆர் பஹன் ஆபிரகாமை தேவன் வெற்றி நடை நடக்க வைத்தார் ஆபிரகாம் கு பரமேஸ்வர் விஜய் கி சால் दिया है முதல்ல என்ன நடை நடந்தாரு பைல वो कैसा चल रहा था सीमाना नडंदा वो धनवान होकर चल रहा था ரெண்டாவது என்ன நட நடக்க வச்சார் उसके बाद कैसा चलाया வெற்றி நடை विजय की चाल வெற்றி நடை विजय की चाल இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி மசி இயேசு के अंदर विजय ஜெப வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை प्रार्थना की जिंदगी विजय की जीवन है ஜெப வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை प्रार्थना की जीवन विजय की जीवन है ஹalleluya hallelujah 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 பலத்த கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க ஜோர்தார் தாளிய பஜாகர் பரமேஸ்வர் கம் धन्यवाद करेंगे Hallelujah! Hallelujah! மூன்றாவதாக திஸ்ரா ஆதியாகமும் உற்பத்தி புத்தகத்திலே மிக அருமையான ஒரு சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார் வாஹா பர் ஏக அச்ச சத்திய கோ பவித்ர ஆத்மா ஜி ஹமே ஔர் ஆப்கோ பிரகட் கர் ரஹா ஹே ஆதியாகம் மூன்றாம் அதிகாரம் 17வது வசனம் உற்பத்தி திஸ்ரா அத்தியாய கி 17வது வசனம் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார் பிரம் பரமேஸ்வர் ஆபிரகாம் சே கஹா நீ எழுந்த தேசத்தை நீளமும் அகலமும் எம்மட்டோ तुम उठकर देश की लंबाई और चौड़ा जितना है अम्मट नडंदु तिरी उतना तक तुम चल फिर आदे उनकु नान तरवे उस समय तुम्हें दोगा हालेलुया हालेलुया अब्राहम इपड़ और देश तिन मेल नडक वेकरा अब अब्राहम के एक देश के ऊपर चला रहा है अदान इसराइल देश वो इसराइल के देश 540 किलोमीटर अब्राहम नडंदा 540 किलोमीटर अब्राहम चला इसराइल देश तिनुडी निगलम 540 किलोमीटर इसराइल देश की जो लंबाई है 540 किलोमीटर अगलम 360 किलोमीटर और चौड़ाई 360 किलोमीटर अब्राहम नडंदार अब्राहम चला अब्राहम नडंदा अब्राहम चला अब्राहम नडंदा अब्राहम चला वीर नडे नडक वेतार अब्राहम वो एकदम अच्छे चाल चलाया अब्राहम को சீமானை நடக்க வைத்தார் தன்வானோக்கர் சலாயா வெற்றி நடை நடக்க வைத்தார் விஜய்க்கு சால் சலாயா இப்பொழுது வீர நடை ஹவ படி குஸ் குஸ்ஸி கிலவ ஒரு தேசத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் நடை एक देश को अपनाने की एक चाल இதுதான் தேவனுடைய நடைகள் ஏய் பரமேஸ்வர் की चाल है ஹalleluya hallelujah
ஐயா நீ நடக்க வேண்டும் ஐயா தும் சல்லா ஹே ஆபிரகாம் நடந்த அந்த இடங்கள் தான் இன்றைக்கு யூதர்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு சொந்த தேசம் ஜிஸ் ஜகா பர் ஆபிரகாம் நே சலா தா வஹி அப் யஹூதி லோகோ கோ அப்னே உன்கே குத் கே தேஸ் ஹே இன்றைக்கு நீ நடக்க வேண்டும் ஆஜ் தும் சல்லா ஹே ஒரு வீடு ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஏ கர் உதார் பனா ஹே தோ ஒரு கிராமம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஏ காவ் உதார் பனா ஹே தோ உன் சொந்த மன்னர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் तुम्हारे रिश्तेदार உதார் பனா ஹே தோ கண்ணீரிலே கவலையிலே துக்கத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஆ சோர் சிந்தா மே ரேனே வாலா உதார் பனா ஹே தோ உன் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் சொல்லாதே तुम्हारे घर के अंदर बैठकर सिर्फ प्रार्थना करते हैं ऐसा मत बोलो ஜெபம் செயல்பட வேண்டும் प्रार्थना क्रिया में लाना है ஜெபம் செயல்பட வேண்டும் प्रार्थना क्रिया करना है சும்மா வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டிருப்பதெல்லாம் வேத போதனை वैसे घर के अंदर बैठकर सिर्फ प्रार्थना करकर रहना शास्त्र में उपदेश नहीं कर रहा है செயல்படு क्रिया कर அப்படி என்றால் என்ன செய்யணும் वैसे तो क्या करना है அந்த வீட்ல போய் கால் வை वो घर के अंदर पैर रख அந்த வீட்ல கால் வை वो घर पर पैर रख அந்த ஜனங்களை சந்தி वो लोगों से मिल அந்த தெருவுல நட वो सड़क में चल அந்த கிராமத்துல நட वो गांव में चल యేసుவ நாமத்தை சொல் యేసు के नाम को बोल அந்த வீடு രക്ഷிக்கப்படும் वो घर उतार पाएगा அந்த கிராமம் രക്ഷிக்கப்படும் वो गांव उतार पाएगा அந்த தெரு രക്ഷிக்கப்படும் वो सड़क उतार पाएगा அந்த ஊர் രക്ഷிக்கப்படும் वो गांव उतार पाएगा அந்த வீடு രക്ഷிக்கப்படும் वो घर उतार पाएगा அவங்க எங்க இருந்தாலும் போ சந்தி वो कहीं भी रहेगा तो उनसे मिल சந்தி मिल சந்தி मिल உன்னிமித்த கர்த்தர் அவர்களை தொடுவார் तुम्हारे द्वारा परमेश्वर उनको छुएगा हालेलुया 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 நம்ம ஆண்டவராகிய இயேசுவை பாருங்க हमारे परम परमेश्वर को देखो இந்த உலகத்தை രക്ഷிக்க வேண்டும் ये दुनिया को उतार करना है அவர் பரலோகத்திலே துதிகளின் மத்தியிலே இருந்தவர் वो स्वर्ग में स्तुतियों के बीच में था యేసు பரலோகத்திலே உட்கார்ந்து கொண்டு యేసు स्वर्ग में बैठकर சின்ன பிள்ளைகள் ஒரு பொம்மையை ரிமோட் கண்ட்ரோல்ல ஓட வைப்பது போல యేసు பரலோகத்தில் உட்கார்ந்து கொண்டு பூமியில என்ன ரிமோட் கண்ட்ரோல்ல ரட்சித்தார் जैसे बच्चों अपने गाड़ी को रिमोट कंट्रोल से जैसा खिलौनों को चलाते हैं वैसे स्वर्ग में बैठकर रिमोट कंट्रोल से आप और हमें उतार किया क्या இல்லை அந்த துதிகளை எல்லாம் தூக்கி எறிந்தார் नहीं वो स्तुति सभी को हटाया கண்ணீரிலே புலம்பலிலே வேதனையிலே துக்கத்திலே வாழும் பூமியின் மக்கள் மத்தியிலே கர்த்தராகிய இயேசு நடந்தார் ஆசு வியாகுல் பரிசான் வேதனை में चलने वाले பிருத்தியும் லோகோ के बीच में இயேசு चला நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் இயேசு நடந்தார் சோசே அதி கிலோமீட்டர் இயேசு चला 300 400 கிலோமீட்டர் அவர் நடந்தார் 300 400 கிலோமீட்டர் அவர் चला அவர் சமாரியாவுக்கு நடந்தார் ஓ சமாரிய தேச में चला எருசலேமிலே நடந்தார் எருசலேமே चला அவர் கப்பர்நகூமிலே நடந்தார் ஓ கப்பர்நகூமே चला நாசரேத்திலே நடந்தார் நாசரேத்திலே चला ஒவ்வொரு ஊருக்கும் 300 400 கிலோமீட்டர் தூரங்கள் ஏ गांव से दूसरे गांव पर 300 400 கிலோமீட்டர் தூர் இயேசு நடந்தார் இயேசு चला இயேசு நடந்தார் இயேசு चला ஒரு கூட்டத்தை தேடி சென்றார் ஏ ஜுண்டு கு டூண்ட கர் गया காணாமல் போன ஆடுகளை தேடி வந்தேன் என்றார் இயேசு படுக்கவே பக்கரை கு டூண்ட கர் ஆயாவும் கர் கர் இயேசு ने कहा எத்தனை வீடுகளை பற்றி நீங்கள் குறை சொல்வீர்கள் कितने घर के बारे में उसके கமியாக बोलते रहेंगे என்றைக்காத அந்த வீடுகளுக்குள்ளே இயேசுவின் நாமத்திலே நீங்கள் நடந்திருப்பீர்களா जब तू भी उस घर के अंदर यीशु के नाम से आप प्रवेश किया क्या நீங்கள் நடக்காத இடங்களை கர்த்தர் உங்களுக்கு தர மாட்டார் आप जिस जगह पर चला नहीं है उस जगह को परमेश्वर आपको नहीं देगा சகோதரனே சகோதரியே இயேசு இந்த பூமியிலே நடந்தார் பாய் ஆர் பேன் यीशु ये में चला ஆகவேதான் இந்த உலகத்திலே சத்துரு தோற்கடிக்கப்பட்டார் இஸ்லிய दुनिया में சத்துரு ஹரா गया நீயும் நட तुम भी चल விசுவாசியே நட விசுவாசியோ चल ஊழியக்காரியே நட சேவகியோ चल ஊழியனே நட சேவக் चल வீரனே நட ஓ அச்சே வீர் கி चल चल இயேசுவின் நாமத்திலே தேசத்தை கர்த்தருக்கென்று நீ சுதந்தரித்துக் கொள் இயேசு கே நாம் சே தேஸ் கோ பரமேஸ்வர் கே லே சுதந்திர கரேகா தோ ஒவ்வொரு குழுவாக சேருங்க அரேக் ஜுண்டு கரோ ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே ஒரு தெருவுல நடங்க பிரபுக்கு स्तुति करते ही एक सड़क में चलो இங்கிருக்கிற அந்தகார சக்திகளை கட்டுகிறோம் यहां के अंधकार सामर्थ्य को बांधते हैं எல்லா அசுத்தாவிகளை கட்டுகிறோம் सभी अशुद्ध आत्मा को बांधते हैं உபச்சார ஆவிகளை கட்டுகிறோம் உபச்சார के आत्मा को बांधते हैं యేసుவை எதிர்க்கிற ஆவிகளை கட்டுகிறோம் యేసు के विरोध करने वाले आत्मा को बांधते हैं அந்த ஆவிகளை கட்டுங்க वो आत्मा को बांध எல்லாம் குருடாய் போகும் सब कुछ अंधा हो जाएगा அப்பொழுது அந்த ஜனங்களை சந்திங்க जब उन लोगों से मिलो கர்த்தர் அவர்களை ஆதாயப்படுத்துவார் परमेश्वर उनको कमाएगा अपना है கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு ஐயம் தாளியா பஜாகர் परमेश्वर की स्तुति करेंगे हालेलुया हालेलुया நான் உன்மேல் என் கண்ணை வைத்து मैं तुम्हारे ऊपर अपने आंखों को रखकर நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் जिस मार्ग में तुम चलना है उसमें दिखाऊंगा தேவன் தெரிந்து கொள்கிறவர்களை எப்படி நடக்க வைத்தார் பார்த்தீர்களா परमेश्वर किसको चुन लिया है उन्हें कैसे चलाया देखा सीमाना நடக்க வைத்தா धनवान के चाल चलाया வெற்றி நடை நடக்க வைத்தா विजय की चाल चलाया வீரனரை நடக்க வைத்தா और वीर की चाल चलाया நீங்களும் நாமும் சீமான்களாய் நடக்க வேண்டும் ஆபரம் धनवान की चाल चलना है ஐயா உங்க தேவன் தயா எனக்கு வேண்டும் आपके परमेश्वर हमें चाहिए
आपको परमेश्वर कितना ऊंचा किया है या उनका देवन दायुको अय्या आपके परमेश्वर हमें चाहिए विजय की चाल चलूंगा नान कुडुमंगले विडुविपे परिवार को मैं चुनाऊंगा जनंगले विडुविपे लोहो को चुनाऊंगा अंधकार शक्ति के लिए कट्टुवे अंधकार के सामर्थ्य को बांधूंगा सीमानुडे नडै धनवान के चाल வெற்றி நடை விஜய்க்கு சால் வீர நடை அவர் வீர்க்கு சால் இதைதான் ஆபிரகாம் நடந்த நடைகள் இஸ் ஏஹி ஆபிரகாம் நே சலா வச்சாலே கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி ஐயா தாளிய பஜாகர் பரமேஸ்வருக்கு ஸ்துதி வாழ்வு இயேசு கிறிஸ்துவில் புது சமாதானம் நம் இயேசுவில் எல்லோரும் புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில் புது சமாதானம் நம் இயேசுவில் இயேசு வந்தார் புது வாழ்வு தந்தார் இயேசு வந்தார் புது வாழ்வு தந்தார் புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில் புது சமாதானம் நம் இயேசுவில் எல்லாரும் புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில் புது சமாதானம் நம் இயேசுவில் பாவத்தின் வாழ்வு இனி மறையோ எல்லாரும் பரிசுத்த வாழ்வு இனி தொடரோ கல்லான இதயம் கரையோ சதையான இதயம் வளரோ கல்லான இதயம் கரையோ ஆமென் சதையான இதயம் வளரோ இயேசு வந்தார் புது வாழ்வு தந்தார் இயேசு வந்தார் புது வாழ்வு தந்தார் புது ஜீவன் கிருபை தந்தார் புது படைப்பாய் நம்மை மாற்றி விட்டார் புது ஜீவன் எல்லாரும் கிருபை தந்தார் ஆமென் புது படைப்பாய் நம்மை மாற்றி விட்டார் புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில் புது சமாதானம் நம் இயேசுவில் ஆமென் புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில் புது சமாதானம் நம் இயேசுவில் மனதுருகி இயேசு தேவன் வந்தா மரித்தோரும் வாழ்வு மீண்டும் கண்டா சொல்லுங்க மனதுருகி இயேசு தேவன் வந்தா மரித்தோரும் வாழ்வு மீண்டும் கண்டா சாத்தானை சிலுவையில் வென்றார் சாப நோயை குணமாக்கி நின்றார் கிறிஸ்துவில் புது சமாதானம் நம் இயேசுவில் உற்சாகத்தோடு புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில் புது சமாதானம் நம் இயேசுவில் 75 வயதில் அபிராமை கர்த்தர் தெரிந்து கொண்டார் 75 உமர் மே அபிராம் கு பரமேஸ்வர் சுன் லியா கடந்த 24 வருஷம் அபிராமை கர்த்தர் சீமானாக நடத்தினார் குஜரவா 24 சால் அபிராம் கு பரமேஸ்வர் தன்வான் ஹோகர் சலாயா வெற்றி நடை நடக்கும்படி செய்தார் விஜய் கி சால் சலாயா வீர நடை நடக்கும்படி செய்து விட்டார் அவர் வீர் கி சால் சலாயா ஹalleluya 24 வருஷங்கள் கடந்தது 24 சால் குதர் गया இப்போது அபிராமுக்கு 99 வயது அப்ப அபிராம் கு நின்னே நவ உமர் இப்பொழுது கர்த்தர் அபிராம் இடத்துல சொல்லுகிறார் அப்ப அபிராம் சே பரமேஸ்வர் கேட்ட ஹே அபிராமே அபிராம் நான் சர்வ வல்லமுள்ள கர்த்தர் மை சர்வ சாமர்த்தவான் பிரபு ஹோ நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு தும் மேரே ஆகே சல்கர் உத்தமனாயிரு உத்தம் ரஹோ உன்னை நான் சீமானாய் நடக்க வைத்தேன் மை துமே தன்வான் கே சால் தியா ஹோ உன்னை நான் வெற்றி நடை நடக்க வைத்தேன் மை துமே விஜய் கி சால் தியா ஹோ உன்னை நான் வீர நடை நடக்க வைத்தேன் மை துமே வீர் கி சால் சலாயா ஹோ உன்னை நான் குப்பையிலிருந்து எடுத்தேன் மை துமே கந்தகி சே உட்டாயா ஹோ உன்னை இப்படி எல்லாம் இந்த உலகத்தில் மேன்மையான நடைகள் எல்லாம் உன்னை நடக்க வைத்தேன் இசி இசி தரே கி உன்னதி பாத் சப் तुम्हारे जिंदगी में मैं दिया हूं ஆகவே நண்பான மகனே இஸ்லீ மேரே பிரிய பேட்டா நான் உன்னை நடத்த வைத்த நடைகளை கொஞ்சம் சிந்தித்து பார் மை ஜிஸ் மார்க் மே துமே சலாயா ஹே உஸே ஜரா விசார் கர் கர் தேக் சீமா
धनवानாக நீ நடக்கவில்லை நான் நடத்தினேன் तुम धनवान होकर तुमने चला मैं चलाया हूं வெற்றியில் நீ நடக்கவில்லை நான் நடத்தினேன் விஜயமே तुम नहीं चला मैं चलाया हूं உன்னை வீரனரன் நடக்க வைத்தது நீ அல்ல நான் நடத்தினேன் तुम अपने अंदर वीर की चाल नहीं मैं तुम्हें चलाया हूं ஆகவே நீ இதெல்லாம் சிந்தித்து பார் इसलिए तुम ये सभी बातों को विचार कर कर देख இப்பொழுது நீயாகவே தீர்மானித்து ஒரு நடை எனக்கு முன்பு நீ நடக்க வேண்டும் अब तुम अपने आप निर्णय कर कर मेरे सामने एक चाल चलना है அதுதான் நீ உத்தமனாய் நடக்க வேண்டும் ஓய் तुम उत्तम जिंदगी बिताना है நீ உத்தமியாய் நடக்க வேண்டும் तुम उत्तमी की चाल चलना है உதாரியா இருந்த ஒரு பையன் அப்பா அம்மாட்ட வந்து பேசுறான் एकदम फालतू एक लड़का था अपने माँ पिता से आकर बात कर रहा है मुझे वो करो ये करो क्या बोला तुम अपने चाल को सुधारो उसके बाद ये सब देखेंगे पहला ठीक से चल पहला सुधार பின்னால மற்ற காரியங்களை நாங்க பாத்துக்கறோம். उसके बाद बाकी कार्य को हम देख लेगा. இதைதான் ஐயா நம்மடைய தகப்பன் சொல்லுகிறார். இசை हमारे पिता भी हमसे कहते हैं. நீ எனக்கு முன்பு உத்தமனாய் நட. तुम मेरे आगे मेरे सामने उत्तम चल. 2007 ஆம் வருஷம் வரைக்கும் நீ நடந்த நடைகளை கொஞ்சம் யோசனை பண்ணி பார். 2007வா சால் तक तुम जो चला है वो चाल को जरा सोच कर देख. இந்த 2008 வருஷத்துல ஈ 2008வா சால் மே உன்னோடு நான் உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்றா. तुम्हारे साथ मैं वाचा बांधना है तो. உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றா. तुम्हें मैं आशीष करना है तो. உன் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்றா तुम्हारे जिंदगी में एक बड़ा कार्य को मैं करना है तो உன் நடையை நீ மாற்றணும் तुम अपने चाल को बदलना है உன் நடையை நீ மாற்றணும் तुम्हारे चाल को बदलना है ஆபிரகாமுக்கு சொன்ன ஆபிரகாம் से कहा நீ உத்தமனாய் நடந்தால் तुम उत्तम चाल चलेगा तो அப்பொழுது உன்னோடு நான் உடன்படிக்கை செய்வேன் जब मैं तुम्हारे साथ वाचा बांधूंगा உடன்படிக்கை எப்பொழுது செய்வார் பார்த்தீர்களா जब वाचा करेगा आप देखे तुम्हारे मार्ग यानी कि तुम्हारे चाल को जब तक तुम नहीं बदलता है परमेश्वर की वाचा को नहीं देख पाएगा दैव मक्कले परमेश्वर के लोगों பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு நமக்கு இந்த சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் பவித்திர ஆத்மா जी आपको और हमें सत्य को बता रहा है தேவன் உன்னோடு உடன்படிக்கை செய்ய போகிறார் प्रभु तुम्हारे साथ वाचा बांधने वाला है உன்னுடைய கசப்புகளெல்லாம் மாறும் तुम्हारे கடவாப்பன் बदलेगा உன் புலம்பலெல்லாம் மாறும் तुम्हारे व्याकुल बदलेगा உன்னுடைய போராட்டங்களெல்லாம் மாறும் तुम्हारे लड़ाई बदलेगा கர்த்தருனே பெருக வைப்பார் பிரபு तुम्हें बढ़ोतरी करेगा உன்னை ஆசீர்வாதத்தில் பெருக வைப்பார் तुम्हें आशीष में बढ़ोतरी करेगा அபிஷேகத்தில் பெருக வைப்பார் அபிஷேக में बढ़ोतरी करेगा ரட்சிப்பில் பெருக வைப்பார் உத்தார में बढ़ोतरी करेगा உங்களுடைய உழைப்பிலே உங்களை பெருக வைப்பார் आपके मेहनत में आपको बढ़ाएगा உங்க ஊழியத்தில் பெருக வைப்பார் आपके सेवा में आपको बढ़ाएगा உன்னடைய மாத்து तुम्हारे चाल बदल उन नड़े माते तुम्हारे चाल को बदल उत्तमना नड़ा उत्तम की चाल चल उत्तमिया नड़ा उत्तमी की चाल चल येन इंद वायदले इंद इंद सत्य तीन अलेपे करते अब्राहम को क्यों ये उम्र में सत्य की बुलाव को परमेश्वर अब्राहम को दिया येन दाल अब्राहम करते 24 वर्ष तले इधो अवर सीमा नागवम इधो वीर नड़यम வெற்றி நடையும் நடக்க வைத்திருந்தாலும் क्योंकि 24 साल से अब्राहम को परमेश्वर धनवान होकर विजय और अच्छे वीर की चाल दिया तो भी இந்த உத்தம நடையை கர்த்தர் ஏன் எதிர்பார்க்கிறார் ये उत्तम की चाल को परमेश्वर क्यों चाहता है என்றால் அப்ராம் சில இடங்களிலே அவராகவே சுயநலமாக நடந்த நடைகளை கர்த்தர் விரும்பவில்லை क्योंकि அப்ராம் कुछ जगह पर खुद बन के जो प्रकार से चला था उसे परमेश्वर पसंद नहीं किया என்னதான் ஒருவன் தீர்க்கதரிசியாய் ஒரு பெரிய விசேஷித்த ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் ஜனங்கள் இருந்தாலும் அவர்கள் மனுஷர்கள் தான் किसी भी तरह एक व्यक्ति भविष्यद्वक्ता होकर या बड़ा एक सेवक होकर होते हुए भी वो मनुष्य है அபிரகாம் விசுவாசியத்தின் தகப்பன் என்று கிறிஸ்தவ உலகிலே அழைக்கப்படுகிறார் அபிரகாம் விசுவாசியோ के पिता करकर मसीह के जगत पर बुलाया जा रहा है அவரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் நீ எனக்கு முன்பு உத்தமனாய் நட उनको देखकर परमेश्वर कहते हैं मेरे आगे मेरे सामने तुम उत्तम चाल चल நாமெல்லாம் சேர்ந்து விசுவாச தகப்பன் ஒருத்தர சொல்லி கொண்டிருக்கிறோம் हम सब विश्वास के पिता करकर एक व्यक्ति को कह रहा है இந்த விசுவாச தகப்பனுடைய சர்டிபிகேட் கர்த்தர் இடத்திலே செல்லவே இல்ல ये विश्वास के पिता के सर्टिफिकेट परमेश्वर के पास नहीं चला அது பணம் இல்லாத செக்கா இருக்குது वो पैसा नहीं है वैसे चेक है அந்த விசுவாச தகப்பனாக அபிராம பார்த்து கர்த்தர் சொல்கிறார் वो विश्वास के पिता अब्राहम को देखकर परमेश्वर कहते हैं நீ எனக்கு முன்னால நீ உத்தமனா நடக்கணும் तुम मेरे आगे मेरे सामने उत्तम चाल चल புரிகிறதா आप समझ रहे हैं மனுஷர்கள் மத்தியிலே மேன்மையாய் காணப்படுவதெல்லாம் கர்த்தர் மத்தியில் என்னவா இருக்குது பாருங்க மனுஷ்க சாமனே ஜோ உன்னதி दिखाई देते हैं परमेश्वर के सामने क्या है देखिए
ஆகவே ஆபிரகாமுடைய கடந்த கால வாழ்க்கை நடைகள் சிலவற்றை கர்த்தர் விரும்பவில்லை இஸ்லே ஆபிரகாம் கே புராணே சமய கி கு சால் சலன் கோ பரமேஸ்வர் பசந்த் நஹி கியா ஆகவே தான் தேவனுடைய திட்டங்கள் ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆரம்பமாகவில்லை இஸ்லே பரமேஸ்வர் கி யோஜனா ஆபிரகாம் கி ஜிந்தகி மே சுரு நஹி ஹுவா அந்த திரளான வம்சங்கள் இன்னும் ஆரம்பமாகவில்லை ஓ பஹௌ சாரே பீடி जो अब तक उनके जिंदगी में शुरू नहीं हुआ अदे कर्तर आरंभिक पोगरा उसे परमेश्वर शुरू करने वाला है अब्राहम नडय मातन अब्राहम के चाल को बदलना है दे चेदी கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே ये संदेश को सुनने वाला परमेश्वर के लोगों देवन उन वाक्यல ஒரு பெரிய காரியத்தை ஆரம்பிக்க போகிறார் प्रभु तुम्हारे जिंदगी में एक बड़ा कार्य को शुरू करने वाला है नडय मात चाल बदल नडय मात तुम अपने चाल को बदल வழிகளை மாத்து மார்க்கு கு பதல் உன் எண்ணங்களை மாத்து तुम्हारे विचार को बदल உன் பேச்சு மாத்து तुम्हारे बात को बदल உன் வாழ்க்கையை மாத்து तुम्हारे जिंदगी को बदल கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை ஆரம்பிப்பார் பிரபு एक बड़ा कार्य को शुरू करेगा நீ மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் तुम बदलना है करकर परमेश्वर चाहते हैं காலத்தை வீணடிச்சிராத दिन को व्यर्थ मत कर மாத்து बदल 99 வயசு மனுஷங்கட்ட நாம ரொம்ப பேசுவோமா நின்னேனோ उमर के व्यक्ति से हम ज्यादा बात करेंगे क्या ஆனால் கர்த்தர் பேசினார் लेकिन परमेश्वर बात किया அழைத்தவர் உண்மையுள்ளவர் जो बुलाया वो सच्चा है அவர் எப்பொழுதும் பேசுவார் वो कभी भी बात करेगा நீ செய்து முடிக்க வேண்டியது ஒன்று இருக்கிறது तुम करकर समाप्त करने वाले कार्य है ஆகவே அதை நீ செய்ய வேண்டும் इसलिए उसे तुम करना है அப்பொழுது நான் அதை ஆரம்பிப்பேன் जब मैं तुम्हें उसे शुरू करूंगा हालेलुया हालेलुया சந்தோஷம் ஆபிரகாம் நடந்த தப்பான நடைகள் சில உண்டு ஆபிரகாம் चला वो एक गलत चाल कुछ है அந்த நடைகள் என்ன நடந்தது என்ன ஆனது என்பதை இப்போது பார்க்கலாம் ஓகே சால் கியா ஓ கர்கர் அப்ப நாம் देखेंगे ஆதியாகமம் 12 ஆம் அதிகாரம் 10 ஆம் வசனத்திலிருந்து 13 ஆம் வசனம் வரைக்கும் உற்பத்தி 12 ஆம் அத்தியாய 10வது வசனம் से 13வது வசனம் தக் அதேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று தேசமே ஆகால் ஹுவா தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் தேசமே ஜோ ஆகால் கடூர் தா அபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவிடத்திற்கு போனான் அபிராம் மிஸ்ர் தேசமே ருக்னே கிளே வஹா பர் கயா இதுதான் தேவன் சொல்லாத ஒரு வழி யே பரமேஸ்வர் நஹி பதாயா வோ எக் மார்க் தேவன் காட்டாத ஒரு இடம் பரமேஸ்வர் நஹி திகாய வோ எக் ஜகா அபிராம் பஞ்சம் இருக்கிற சூழ்நிலை பார்க்கிறார் ஆகால் கே உஸ் ஹலாத் கோ அபிராம் தேகா தன்னை அழைத்த தேவனிடத்திலே போய் ஆலோசனை கேட்கவில்லை உசே புலாயே வோ பரமேஸ்வர் கே ஓர் யோஜனா நஹி மாங்கா ஐயா நான் என்ன செய்ய வேண்டும் भैया मैं क्या करना है எனக்கு சொல்லுங்க मुझे बताओ அது கேட்கவில்லை ਉਹ ਨਹੀਂ ਪੁੱਛਾ ਆਬਰਾਮ ਨੇ ਮੁੜਿਵੜਕਰਾ ਆਬਰਾਮ ਕੁਝ ਫੈਸਲਾ ਕੀਤਾ ਦ ਪੰਜਤਲੰਦ ਨਾਮ ਤੱਪਿਕ ਵੰਡਮੰਦਾ ਇਹ ਆਕਾਲਪਨ ਸੇ ਬਚਨਾ ਹੈ ਤੋ ਵਸਦੀਓਡ ਰਕਰੇ ਇਜ਼ਿਪਤ ਕੇ ਪੋਵੋ ਸੋਲੇਤ ਸੇ ਰਹਿਨੇ ਵਾਲੇ ਮਿਸਰ ਮੇ ਜਾਏਂਗੇ ਇਹ ਨਨਬਾਨ ਸਹੋਦਰਨੇ ਸਹੋਦਰੀ ਮੇਰੇ ਪ੍ਰਿਯ ਭਾਈ ਔਰ ਬੈਨ ਸਲ ਨੇਰਤਲੇ ਸਲ ਇਕਟਕਲ ਸਲ ਇਡੰਜਲਗਲ ਸਲ ਬਾਰੰਗਲ ਪਾੜਗਲ ਉਂਗਲੇ ਤਿਰੰਬੋਂ ਪੜੇ ਇਡੰਗਲਕੇ ਕੋਂਡੂ ਵੋਈ ਸੇਰਕ ਵੇਕਰਦ ਕੁਝ ਸਮੇ ਕੁਝ ਬੁਰਾਈ ਕੁਝ ਤਕਲੀਫ ਕੁਝ ਸਮੱਸਿਆ ਆਪਕੋ ਫਿਰ ਸੇ ਵੋਈ ਪੁਰਾਣਾ ਜਗਾ ਪਰ ਲੇਕਰ ਜਾਤਾ ਹੈ ਆਨਾਲ ਅਦ ਉਨੇ ਐਂਗੇ ਕੋਂਡੂ ਪੋਗਰਦ ਲੇਕਿਨ वो आपको कहां लेके जाता है अब्राहम पोद एजिप्त के போய் விட்டா अब्राहम देखियो मिस्र में गया அங்க என்ன நடந்து वहां पर क्या हुआ அவன் எகிப்துக்கு சமீபமான போது जब वो मिस्र के समीप हुआ तो தன் சாராய் தன் மனைவி சாராயை பார்த்து अपने पत्नी சாராய் को देखकर நீ அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன் तुम खूबसूरत स्त्री करके मैं जानता हूं எகிப்தியர் உன்னை காணும்போது मिस्र के लोग तुम्हें देखने के समय இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி ஏ उनके पत्नी करकर என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள் मुझे मार डालकर तुम्हें जिंदा रखेगा ஆகல் உன் निमित्त எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு इसलिए तुम्हारे द्वारा मुझे भलाई होने के लिए உம்மாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு तुम्हारे द्वारा मैं अपने जीवन को बचाने के लिए என் சகோதரி என்று சொல்ல என்றான் तुम मुझे तुझे अपने मेरी बहन करकर बोल மனிதன் தெரிந்து கொள்கிற வழிகளில எவ்வளவு கோணலானவைகள் இருக்குது பார்த்தீர்களா जब मनुष्य चुनने वाले यानी कि पहचानने वाले मार्ग में कितने टेढ़े-मेढ़े देखे அன்பான விசுவாசிகளே பிரிய விசுவாசியோ ஒவ்வொரு காரியத்துக்கு நீ கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் अरे एक बातों के लिए तुम परमेश्वर के और योजना पूछना है ஒன்றை கொடுப்பதா ஒன்று வாங்குவதா ஒன்றை விற்பதா அல்லது ஒன்றை கட்டுவதா கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேள் एक देना लेना बेचना बांधना सभी कार्यों के लिए परमेश्वर के पास योजना मांग உன்னுடைய மகன் திருமணமா மகள் திருமணமா முதல்ல கர்த்தருக்கு தெரிவி तुम्हारे बेटे की शादी ये बेटा का शादी पहला परमेश्वर को बताओ और कार्यத்தில் முன்னிற்க வேண்டுமா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டுமா கர்த்தருக்கு தெரிவி एक कार्य पे आगे रहना है क्या एक धंधा को शुरू करना है क्या परमेश्वर से पहला बताओ அப்படி இல்லாமல் போனால் அது உன்னை தவறான ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுவிடும் उसके खिलाफ आप जाएंगे तो उस मार्ग आपको गलत रास्ता पर जा जगह पर जाकर छोड़ देगा अब्राहम வயிற்றை நிரப்புவதற்காக எகிப்துக்கு போனார் अब अब्राहम अपने पेट को भरने के लिए मिस्र में गया எகிப்துக்கு போக போக எகிப்தில் ஒரு பிரச்சனை பற்றி अब्राहम கேள்விப்படுகிறார் में जाते जाते वहां के एक समस्या के बारे में अब्राहम जानता है அந்த ஊரிலே தெய்வ பயம் இல்லை वहां पर परमेश्वर की डर नहीं है ஆகவே துன்மார்க்கம் தலைவிரித்தாடுகிறது इसलिए वहां दुष्ट क्रिया होता है விபச்சார கலாச்சாரம் இருக்கிறது விபச்சார் की கலாச்சார है இது அப்ராம் கேள்விப்படுகிறார் இது அப்ராம் सुना
उड़ने तन मनवी की सलगरार था पर तब अपने पत्नी से कहा नी आड़ूगुल ले पेन इंद्रे नक तेरी तुम खूबसूरत स्त्री करकर मैं जानता हूँ आखिर नी और कार्य से यन इसलिए तुम एक कार्य करो ये इधे अब्राम सलगरार क्यों इसे अब्राम कहता है इंद्रे लेकिन तेल अपनी पट्टा और वैसी तन में रख कर क्योंकि मिस्र देश में वैसे एक वैसापन है अंदर इड़तल इन्ने रंद उस जगह पर क्या था அந்த ஊருக்கு யாராவது புதிதாக கணவன் மனைவி வாழ வந்தார்கள் என்றால் ஓ கஹபர் கோய் பத்னி பத்னி நயா ஜீனே கிளே ஆயேங்கே தோ அந்த புருஷன் அந்த மனைவியை அந்த நாட்டு ராஜாவுக்கு மனைவியாக சில வாரங்கள் மனைவியாக வாழ அனுப்பி வைக்கணும் ஓ ஜோ புருஷ் அப்னி பத்னி கோ உஸ் தேஸ் கி ராஜா கே சாத் பத்னி ஹோகர் ஜீவன் பிதானே கிளே குச் ஹஃப்தா கிளே உன்கே பாஸ் வஹா பர் பேஜனா படதா ஹை ஒவ்வொரு ஊரே இந்த ஊருக்கு புதிதாக வாழ வந்தவர்கள் இப்படி தான் செய்யணும் அரே ஜன் ஓ கஹபர் ஜோ நயா ஆதே ஹை வைசா ஹி கர்னா ஹை இந்த பயத்தினால இந்த ஊருக்கு யாரும் புதுசா வரக்கூடாது என்று அவர்கள் திட்டம் ये डर के तौर उस गांव पर कोई नया नहीं आना करकर वे लोग योजना किया अपड़ी अंदर पुरुषन अंदर मनवी ये राजा के मनवी आ गए वार्ड आना पामल पोनाल वैसे वो जो पुरुष अपने पत्नी को राजा के पास नहीं भेजा तो अंदर पुरुषन ने कोले सही दे बिट्टे वो जो पुरुष को कत्ल कर कर अंदर मनवी कुंड भाई राजा के मनवी आ गए कटी हुई तुड़ वो पत्नी को ले जाकर राजा को राजा के पत्नी बना देंगे எவ்வளவு கேடான ஒரு வாழ்க்கை அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்க கித்னே एक बुराई की जिंदगी उन दिनों में वे लोग जिया அதனால எப்பவுமே ஐயோ நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் கேட்கணும்னு முடிவெடுத்துறாத இஸ்லே அமேசா ஜோ முசுர்லுக்னே கஹா ஓ சபி சுன்னாய் கர்கர் ஃபைஸ்லா மத் கர் முதல்ல அவன் சர்வீஸ் ரிகார்டலாம் முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்க பஹலா உன்கி சர்வீஸ் ரிகார்ட்ஸ் ஓ பஹலா பஹச்சான் லோ சுன் லோ முன்னோர்கள் எல்லாம் செய்ய கூடாத அக்ரமெல்லாம் செஞ்சிட்டு போய் சேர்ந்திருப்பான் ஜோ तुम्हारे बुजुर्ग जो नहीं करना वैसे अधर्म सब घर कर पहुंचे होंगे அதெல்லாம் பின்பற்றிடாத ஓ சபி கே பாலன் மத் கர் அதே அக்ரம உன் வாழ்க்கையில தொடர ஆரம்பிச்சு ওই அதர்ம तुम्हारे जिंदगी में तुम्हारे पीछे करने लगेगा தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தை परमेश्वर की संदान परमेश्वर की बात के अनुसार ही चलना है आगे अब्राम पाकरा इसलिए अब्राम देखते हैं यो नांगल पुसा एगिप्त के पोगरो हाँ हम तो नया मिस्र में जा रहे हैं ये मन भी है ना इन्नोर तुन के मन भी आवार अनुभव मढ़िया दे मेरे पत्नी को दूसरे की पत्नी बनने के लिए मैं नहीं बेच पाऊंगा यदि तीन डाले ने कुंड वोड़ वार है मैं विरोध सामना करेगा तो मुझे मार डालेंगे तपी पदर को रे वो वड़ी इरकर दे बचने के लिए एक ही रास्ता है और पोई सली बड़े बैंड एक झूठ बोल देना है आगे अब्राम सोल रहा इसलिए अब्राम बोलते हैं अंदर ऊर ले नम पोवो वो गाँव पर हम जाएंगे नी தப்பிக்க வேண்டும் நானும் தப்பிக்க வேண்டும் என்றால் தும் ஹர் மை பீ பச்சனா ஹை தோ உன்னை என்னுடைய சகோதரி என்று சொல்ல வேண்டும் துமே மை இஸ்ரா கஹுங்கா மேரே பஹன் ஹை நான் உன் சகோதரன் என்று சொல்ல வேண்டும் தும் ஏ போலோ ஏ மேரே பாய் ஹை அப்போ சகோதரன் என்ன விட்டுட்டு உன்னை கடத்தி கொண்டு போவார்கள் ஜப் பாய் முஜே சோட்கர் துமே கிட்னப் கர்கர் லேகர் ஜாயேங்கே ஆனாலும் கர்த்தர் உன்னை காப்பாற்றி விடுவார் லேகின் ஃபிர் சே பீ பரமேஸ்வர் துமே பச்சாயேகா ஆனா என்ன நான் காப்பாற்றி வேண்டியதார்கள் லேகின் மை அப்னே ஆப்கோ பச்சானா ஹை பாத்துறீங்களா தேகே பொய்யில நடக்க ஆரம்பித்து விட்டால் மனுஷன் எப்படி தடுமாறுவான் பாருங்க ஜப் ஜூட் மே மனுஷ சல்லே லக்தே ஹே வைசே வோ தக்மகாதே ஹே ஆபிரகாம் மனுவே கர்த்தர் காபாத்துவாரா ஆபிரகாம் கே பத்னி கோ பரமேஸ்வர் பச்சாயேகா ஆனா இவர மாத்திரம் கர்த்தர் காபாத்த மாட்டார் இவர் காபாத்துக லேக்கின் இசே பரமேஸ்வர் நே பச்சாயேகா யே அப்னே ஆப் பச்சாயேகா பொய்யில நடக்கிறவர்கள் எப்பொழுது இப்படி தான் தடுமாறுவார் ஜூட் மே ஜோ சல்தே ஹே வே லோக் அமேஷா இஸ்ரா தக்மகாதே ஹே எனன்பான சகோதரனே சகோதரி மேரே பிரிய பாய் ஆர் பேன் இந்த நடைகளை கர்த்தர் விரும்பவில்லை யே ஜோ சால் கோ பரமேஸ்வர் பசந்த் நை है இது ஆபிரகாம் ஆட்கள் வந்து சூண்டார்கள் ஆபிரகாம்க்கு லோக அகர் கேர் दिया ஆபிரகாம் அழகா ஒரு பொய் சொன்னாரு ஆபிரகாம் அச்சே से झूठ बोला ஐயா இது என் தங்கச்சி நான் அவ பிரதர் என்றார்கள் ஐயா ஏ மேரே பஹனே மை உன்கே பாய்கு ஆகவே பிரதரை விட்டுட்டு சிஸ்டரை எடுத்து கொண்டு போய் விட்டார் இஸ்லி பாய்க்கு छोड़कर बहन को लेकर गया ரொம்ப சந்தோஷாய் விட்டது ஆபிரகாம் बहुत खुशी हो गया ஆபிரகாம் அப்பா எப்படியோ நான் தப்பிச்சையா हां किस तरह भी मैं बच गया हूं ஆனா ये मनवी ये कर्तर காபாத்திடு लेकिन मेरे पत्नी को परमेश्वर बचाएगा அவர் காபாத்துகிற கர்த்தர் वो बचाने वाला परमेश्वर है இந்த நம்பிக்கைதா இந்த ஆளுக்கு இல்ல ये जो भरोसा इनके अंदर नहीं है हालेलुया हालेलुया விசுவாசிகளே விசுவாசியோ உங்கள் अनेक பேர் இப்படி தான் अनेक பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் आप में से बहुत लोग इस तरह की जिंदगी बिताते हैं நம் கர்த்தர் தூங்காமலும் உறங்காமலும் நம்மை காக்கிறவர் ஹமாரே பரமேஸ்வர் சோதே பி நஹி ஊங்தே பி நஹி அமே வோ பச்சாதே ஹை ஹalleluya ஹalleluya ஆபிரகாம் பொய் சொன்னார் ஆபிரகாம் ஜூட் போலா ஆபிரகாம் பொய் சொன்னார் ஆபிரகாம் ஜூட் போலா ஆபிரகாம் பொய் சொன்ன போது அவருடைய மகன் ஈசாக் அங்க இல்லை ஜப் ஆபிரகாம் ஜூட் போலா தோ உன்கே பேட்டா ஈசாக் வஹா நஹி தா நீங்கள் அநியாயம் பண்ணும்போது துரோகம் பண்ணும்போது உங்க பிள்ளைகள் கூட இருக்க வேண்டியதில்லை आपके अन्याय और द्रोह करने के समय आपके बच्चे भी आपके साथ रहना ही करकर अवश्य नहीं है ஆனால் உங்கள் அநியாயம் உங்கள் பொய் உங்கள் துன்மார்க்கு உங்க இரத்தத்தில் இருக்கிறது लेकिन आपके अन्याय आपके ஜூட் आपके दुष्ट जिंदगी आपके खून में है அந்த இரத்தத்திலே ஒரு துளி தான் ஒரு மனிதனுடைய கர்ப்பப்பையிலே அந்த முட்டையோடு சேர்ந்து ஒரு பிள்ளையாக உருவாகும்
कर वो खून में एक बूंद अपने पत्नी के गर्भ में एक फायदा होकर एक बच्चे के समान उर्पन होता है। अब्राहम तन्ने कापाट्टिकोल्ल पोय सोन्नार। अब्राहम अपने आप को बचाने के लिए झूठ बोला। नडंदद एन्न? क्या हुआ? அதற்கு பின்பு 15 வருஷங்கள் கழித்து ஈசாக்கு பிறந்த. उसके बाद 15 साल के बाद ஈசாக் ஜனம் हुआ। அவனுக்கு 40 வயதில் இருக்கும்போது கல்யாணம் நடந்தது. जब उनको 40 उम्र था जब उनको शादी हुआ। 55 ஆண்டுகள் கழிந்து விட்டது. 55 साल गुजर गया। இப்பொழுது ஈசாக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு அவருடைய மனைவி ரெபெக்காளோடு கூட ஆபிரகாமினுடைய சொந்த ஊருக்கு வருகிறார். अब ஈசாக் की शादी होकर उनके पत्नी ரெபெக்கா के साथ ஆபிரகாம் के खुद के गांव पर आ रहा है। என்ன நடந்தது? क्या हुआ? ஆதியாகம் 26 6 7 பாருங்க. உற்பத்தி 26 6 और 7 को देखिए। ஈசாக் கேராரிலே குடி இருந்தான். ஈசாக் கேனார் में निवास किया था। அவிடுத்த மனிதர்கள் அவன் மனைவி குறித்து விசாரித்த போது उस जगह के लोग उनके पत्नी के बारे में पूछताछ करने के समय இவளின் சகோதரி என்று சொன்னார். ये मेरे बहन करकर बोला। பாத்தீங்களா? देखे 55 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா சொன்ன பொய்ய 55 साल के बाद जो पिता ने कहा वो झूठ को இப்ப மகன் பேசறான் பாருங்க। अब बेटा बोल रहा है। இவனுக்கு ஒரு பிரச்சனை இல்ல। இதுக்கு कोई समस्या नहीं है। ஆபிரகாமினுடைய கேராருக்கு ஈசாக் வரான். ஆபிரகாம் के केनार उस जगह पर ஈசாக் आ रहा है। அங்க இருக்கறவங்க விசாரிக்கறாங்க। वहां के लोग पूछताछ कर रहा है। உன்கூட வரது யாரு? நீ யாரு? तुम्हारे साथ कौन आ रहे? तुम कौन है? நான் இவன் புருஷன் இவன் பொஞ்சாதி சொல்லிருக்கலாம்ல। ये मेरे पत्नी है मैं इनके पति करके बोल सकता था। அவன் என்ன சொல்றான் பாரு? वो क्या बोल रहा है? நான் இவன் அண்ணன் இவன் என் தங்கச்சி। मैं इनके भाई ये मेरे बहन। இவன் சகோதரி நான் இவன் சகோதரன். ये मेरे बहन है मैं इनके भाई हूं। அன்பானவர்களே प्रिय लोगों ஈசாக்கு போய் சொல்ல யார் கத்து கொடுத்தது? ஈசாக்கு ஜூட் போல்லே கே कौन सिखाया? ஈசாக்கு இரத்தத்தில் இருந்த பாவம் கத்து கொடுத்தது. ஈசாக்கு खून में जो पाप था वो सिखाया। விளங்குறதா? आप समझ रहे? நீங்கள் விசுவாசியா இருக்கலாம். आप विश्वासी हो सकता है। ஆனால் விசுவாசி அநியாயம் செய்தால் लेकिन विश्वासी अन्याय करेगा तो அதை கர்த்தர் நியாயமாக மாற்றி விட மாட்டார். उसे परमेश्वर न्याय से नहीं बदल देगा। கர்த்தர் நீதி தவறாதவர். परमेश्वर अपने न्याय में कभी नहीं अड़ता है। வேதம் என்ன போதிக்கிறது? சாஸ்திரம் क्या बोलता है? நீங்கள் எதை விதைத்தீர்களோ आप किसे बोते हैं அதை அறுப்பீர்கள். उसे काटेंगे। சத்தியத்தை விதைங்க சத்திய को बोजो। சத்தியத்தை அறுப்பீர்கள் சத்திய को काटेंगे। பொய்யை விதைப்பீர்கள் என்றால் आप झूठ को बोजेंगे तो ஒரு நாள் एक दिन பொய்யை அறுப்பீர்கள் झूठ को काटेंगे। இன்றைக்கல்ல आज नहीं ஒருநாள் அறுப்பீர்கள். एक दिन आप काटेंगे। ஆனால் அது பொய்யாகவே இருக்கும். लेकिन वो झूठ होएगा। 55 வருஷத்துக்கு முன்னால அப்பா ஆபிரகாம் பொய் சொன்னார். 55 साल के बाद पिता ஆபிரகாம் झूठ बोला। இப்போ அதே பொய் அவருடைய மகன் ஈசாக்கு சொல்லுகிறார். अब वही झूठ कौन के बेटा ஈசாக் बोलता है। ஈசாக்குக்கு ரெண்டு பிள்ளைகள். ஈசாக்கு दो बच्चे हैं। ஏசா யாக்கோபு. ஏசா யாக்கோபு. இப்போது இவர்கள் எல்லாம் பெரியவர்கள் ஆகி விட்டார். अब ये लोग भी बड़े हो गया है। ஈசாக்கு வயதாகி விட்டது. ஈசாக் बुजुर्ग हो गया। அப்போது இரண்டாவது பொய் யாக்கோபு அப்பாவிடத்தில் வருகிறார். जब उनके दूसरे बेटा யாக்கோப் पिता के पास आ रहा है। இப்போது பாகம் பிரிக்க வேண்டும். अब जायदाद को अलग बंटवारा करना है। ஈசாக்கு கண் தெரியவில்லை. ஈசாக்கு ஆக் நகி दिखता है। அந்த மகன் வருகிறார். वो बेटा आ रहा है। அப்பா அந்த பையனை தடவி பார்த்து கேக்குறார். யார் பாணி பெரியவனா சின்னவனா கேக்குறார். பிதா कहते हैं उसके ऊपर हाथ रखकर कौन है तुम? बड़ा है क्या छोटा है? இரண்டாவது பை ஈசாக்கு சொல்லுகிறார். दूसरे बेटा ஈசாக் बोलता है। அப்பா நான் தான் உங்க மூத்த பையன் ஏசா. वो बोलते हैं याकूब बोलते हैं मैं आपके बड़ा लड़का ஏசா हूं। பார்த்தீங்களா? देखे ஈசாக்கு சொன்ன பொய்யை அவ மகன் யாக்கோபு சொல்லுகிறான் பாருங்க. ஈசாக் ने बोला हुआ झूठ को उनके बेटा याकूब बोलता है। याकूब பொய் சொன்னான். याकूब झूठ बोला। இரண்டாவது பையன் दूसरा बेटा நான் தான் மூத்த பையன் என்று சொன்னான். மை பைலா லட்கா கர்கர் போலா. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? இஸ்மே ஆச்சரியம் क्या जानता है? ஆபிரகாம் ஈசாக்கும் பொய்யே ஊருக்கு சொன்னார்கள். ஆபிரகாம் और ஈசாக் ஜூட் கோ गांव पर बताया. ஆனா ஈசாக்கு மகன் யாக்கோபு பொய்யே அவங்க அப்பாவுக்கு சொன்னான். लेकिन ஈசாக் के बेटा याकूब ஜூட் கோ उनके पिता को ही बोला. நீங்க ஊரெல்லாம் சொல்ற பொய். आप पूरे गांव पर बोलने वाले ஜூட். உங்க பிள்ளைகள் உங்க வீட்டிலே சொல்ல ஆரம்பிச்சாங்க. आपके बच्चे आपके घर पर ही बोलने लगेंगे. நீங்க மற்றவங்க இடத்துல பேசற பொய். आप दूसरे से बात करने वाले ஜூட். உங்க பிள்ளைகள் உங்களிடத்துல பேச ஆரம்பித்து விட்டது. आपके बच्चे आपसे बात करने लगेगा. வீடுகளுக்குள்ளே பொய் வந்து விட்டது. घर के अंदर झूठ आ गया. இப்போது பொய் எத்தனை தலைமுறைக்கு வந்திருக்கிறது? अब कितने पीढ़ी तक ये झूठ आया? மூணாவது தலைமுறைக்கு வந்திருக்கிறது. तीसरे पीढ़ी पर आ गया. ஆபிரகாம் பொய் சொன்னார். ஆபிரகாம் झूठ बोला. ஈசாக்கு பொய் சொன்னான். ஈசாக் झूठ बोला. யாக்கோபு பொய் சொன்னான். யாக்கோபு झूठ बोला. என்ன நடந்தது? क्या हुआ? அதுக்கு பின்பு பொய் டெவலப்மென்ட் ஆனது. उसके बाद जो झूठ डेवलप हुआ है. ரொம்ப லெந்தா போனது. बहुत लेंथ हो गया. அப்படியே chewing-ம் போல லெந்தா போயிடு. वैसे chewing-ம் के समान वो पेलते गया. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? யாக்கோபுக்கு कितने बच्चे? 12 பிள்ளைகள். 12 बच्चे. அதுல இந்த 11வது பையன் யோசேப்பை 11 பையன்களை வெறுத்தார்கள். उसमें 11வது बच्चे யூசுப் को बाकी सभी लोगों को उनको घृणा किया. யோசேப்பை அடித்தார்கள். யூசுப் को मारा. அவன் ஆடை பிடுங்கிக் கொண்டார்கள். उनके वस्त्र को छीन लिया.
दिया அவனை எகிப்துக்கு விட்டு விட்டார் உனக்கு மிஸ்ரமே பேஜ் दिया இப்போது வெறும் ஆடை மட்டும் இருக்கிறது अब सिर्फ उनके वस्त्र है இப்ப அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்பா பிதா को जवाब देना है என்ன சொல்வது क्या बोलेंगे என்ன சொல்வது क्या बोलेंगे ஆகவே யோசிக்கிறார் इसलिए सोच रहा है இப்ப 11 பையனும் ஒண்ணா சேர்ந்து கொண்டு अब 11 लड़के एक होकर ஒரு முடிவெடுக்கிறார் एक फैसला किया என்ன செய்யலாம் क्या करें அப்பா அம்மாவுக்கு ஒரு பொய் சொல்லிரலாம் பிதா और मां के पास एक झूठ बोल देंगे और ஆட்டை அடித்து இரத்தத்திலே இந்த ஆடையை தோய்த்து விட்டார் एक बकरा को मारकर उसके खून में वस्त्र को भिगा दिया இப்போது 11 பையனும் போய் அப்பா அம்மாவுடையதுல சொன்னார்கள் अब गहरा बच्चा मिलकर मां पिता से कहा ஆதியாகமம் 37 31வது வசனத்தை பாருங்க உற்பத்தி 37 31வது வசனம் கு देखो இந்த 11 பையன் அப்பா அம்மாவுடையதுல சொன்னார்கள் ஏ गहरा बच्चा मिलकर मां पिता से कहा யோசேப்பை ஒரு மிருகம் அடித்து விட்டது கொன்று போட்டு விட்டது யூசுப் கு एक जानवर मारकर قتل कर दिया है அவன் ஆடை மட்டும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் सिर्फ उनके वस्त्र को हम लेकर आया है பதினோரு பையனும் போய் சொன்னார் ஓ கேரா பச்சை மில்கர் ஜூட் போலா எல்லாம் 11 பேரும் கிரிமினல் ஆயிட்டானுங்க சப் கேரா லுக் வஹா பர் கிரிமினல் ஹோ गया எப்பமே கிரிமினல்கள் போய் சொல்வார்கள் பொய்யர்கள் கிரிமினல் ஆவார்கள் அமேசா கிரிமினல் ஜூட் போலेंगे और झूठे लोग जो है क्रिमिनल बनेंगे துன்மார்க்கர்கள் போய் சொல்வார்கள் दुष्ट लोग झूठ बोलेंगे போய் சொல்லுகிறவர்கள் ஒரு நாள் துன்மார்க்கர்கள் ஆவார்கள் झूठ बोलने वाले एक दिन दुष्ट हो जाएंगे ஆகவேதான் 10 கட்டளையில ஒரு கட்டளை என்ன தெரியுமா போய் சொல்லாமல் இருப்பீர்களாக इसलिए जो 10 नियमन में एक नियमन जो है झूठ मत बोलो பம்பாயில் வாழும் கிறிஸ்தவ விசுவாசியே மும்பை में रहने वाले मसीह के विश्वासी लोगों நீ போய் சொல்லி 100 ரூபாய் சம்பாதிக்காத तुम झूठ बोलकर 100 ரூபாய் मत कमाओ உண்மை சொல்லி 10 ரூபாய் சம்பாத் சச்சாய் போல்கர் 10 ரூபாய் கமாவ் கர்த்தரதை 10 லட்சமாக மாற்றுவார் பிரபு உசே 10 லாக் பனா தேகா கைகளை தட்டி கர்த்தருக்கு தாளிய பஜாகர் பிரபுக்கு धन्यवाद போலியே இப்போது போய் நானாவது தலைமுறைக்கு வந்து விட்டது அப் ஜூட் சௌதா பீடித்துக்கு ஆ गया है யூதர்களுடைய வம்சம் எத்தனை யூதியோ கி பீடித் कितना है 12 12 அதுல 11 வம்சம் பொய்யின் வம்சம் उसमें 11 பீடித் जो है झूठे பீடித் है இவர்கள் பொய் சொன்னதனால தான் ஏலுக் जो झूठ बोला इसलिए பொய்யின் ஆவி அவர்களை பிடித்தது झूठ के आत्मा उनको पकड़ लिया அது விக்கிரக வணக்கத்திலே கொண்டு போன ஓ மூர்த்தி பூஜா में उन्हें लेकर गया விக்கிரக வணக்கம் மூர்த்தி பூஜா உபச்சாரத்திலே கொண்டு போன உபச்சார में लेकर गया உபச்சாரம் உபச்சார் தாறுமாறிலே கொண்டு போன ஓ ஃபால்தூ जगह पर लेकर गया அந்த தாறுமாற निमित्तம் ஓ जो ஃபால்தூ क्रिया के द्वारा யூதர்கள் அடிமைகளாய் போனார் யெகுதிலோ குலாமோ कर गया வளங்குகிறதா आप समझ रहे हैं ஆகவேதான் இயேசு கிறிஸ்து போதித்தா इसलिए यीशु मसीह ने शिक्षा दिया யோவான் 3 அதிகாரம் 3 லிருந்து 5 வரைக்கும் பாருங்க யோனா 3 அதிகாய 3 से 5 तक देखिए மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் सच्चाई से मैं आपसे कहता हूं ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டா एक व्यक्ति फिर से नहीं जन्म हुआ तो देव राज्यத்தில் அவன் நுழைய முடியாது परमेश्वर की राज्य में वो प्रवेश नहीं कर सकता है நீ மறுபடியும் பிறக்கணும் तुम फिर से जन्म होना है उन போய் சிலுவையிலே சாகணும் तुम्हारे झूठ सूली पर मरना है उन மாம்சம் சிலுவையிலே சாகணும் तुम्हारे शरीर सूली पर मरना है उन சுயம் சிலுவையிலே சாகணும் तुम्हारे खुदपन सूली पर मरना है उन தாறுமாறு சிலுவையிலே சாகணும் तुम्हारे फालतू क्रिया जो है सूली पर मरना है उन உலக ஆசைகள் சிலுவையிலே சாகணும் दुनिया के अभिलाषास सूली पर मरना है நீங்கள் சிலுவையிலே சாகணும் आप सूली पर मरना है நாம் சிலுவையிலே சாக வேண்டும் हम सूली पर मरना है அப்பொழுதுதான் நாம் உயிர்த்தெழ முடியும் जब हम पुनरुत्थान हो सकते हैं அப்பொழுதுதான் உங்க பிள்ளைகள் உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார் जब आपके बच्चे जिंदा पुनरुत्थान के जीवन बिताएंगे என் அன்பான சகோதரனே சகோதரியே मेरे प्रिय भाई और बहन रक्षகருடைய போதனை என்ன உத்தார की शिक्षा क्या है மறுபடியும் பிறக்க வேண்டும் फिर से जन्म होना है பாருங்கள் ஆபிரகாம் மறுபடியும் பிறக்காதவர் देखिए ஆபிரகாம் फिर से नहीं जन्म हुआ ईसाक पोयना इरंदा ईसाक झूठ बोलने वाला था ईसाक மறுபடியும் பிறக்காதவர் ईसाक भी फिर से नहीं जन्म हुआ था याकोब पोयना इरंदा याकोब भी झूठ बोल रहा था याकोब पोय याकोब के झूठ 11 தலமுறைகள் போய் சொன்னார் கேரா பீடி झूठ बोले கர்த்தர் ஆபிராமை சீமானாய் நடக்க வைத்தார் பிரபு ஆபிராம் கோ தன்வான் கே சால் दिया இது போய் சொல்லி வாழ வேண்டிய அவசியமே இல்ல ஏ झूठ बोलकर जीने की आवश्यकता ही नहीं है சகோதரி சகோதரனே தெரிஞ்சுக்க பஹன் भाई समझ लो உண்மையை உண்மை என்று சொல் சச்சாய் கு சச்சாய் बोलो நீ தவறு செய்து விட்டாயா तुम गलती कर दिया क्या हां நான் தவறு செய்தேன் என்று ஏற்றுக்கொள் हां मैं गलती किया करकर स्वीकार कर लो கர்த்தர் கணபடுவார் பிரபு ஆதர் पाएगा உன்னை உயர்த்துவார் तुम्हें उन्नति करेगा மாய் மாலம் பண்ணாதே மாயாபன் मत करो பாதாள ஆவிகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் பாதாள் கே ஆத்மா तुम्हें घेर लेगा பொய்யின் ஆவிகள் வந்துவிடும் झूठ के आत्मा जाएगा உன்னை ஏமாற்ற ஆரம்பிக்கும் तुम्हें धोखा देने लगेगा உன்னை கேடான இடத்துக்கு கொண்டு போய்டும் तुम्हें बुराई जगह पर लेकर जाएगा உன்னுடைய தலமுறைகளிலே பொய்கள் பிறக்க ஆரம்பிக்கும் तुम्हारे जो पीड़ित में झूठ जन्म होने लगेगा
பாவமும் அக்கிரமும் நிறைந்த உலகத்திலே பாப और अधर्म से भरा हुआ तुम्हारे दुनिया में கர்த்தர் சத்தியத்தில் நடக்க உங்களை அழைக்கிறார் பரமேஸ்வர் சத்தியமே चलने के लिए आपको बुला रहा है என் அன்பான சகோதரனே சகோதரியே मेरे प्रिय भाई और बहन இப்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு சொல்கிறார் அப்ப பரமேஸ்வர் ஆபிரகாம் से कहता है அபிரகாமே அபிரகாம் உன்னை நான் சீமானாய் நடத்தினேன் तुम्हें मैं धनवान बनाया உன்னை நான் வெற்றி நடை நடக்க வைத்தேன் मैं तुम्हें विजय की चाल दिया हो உன்னை நான் வீர நடை நடக்க வைத்தேன் मैं तुम्हें वीर की चाल दिया हो ஆனா நீ இப்படி பொய்யான நடை நடந்தாயே लेकिन तुम इस तरह की झूठे चाल चला है அது எனக்கு பிடிக்காத ஒன்று ஓ मुझे नहीं पसंद है நான் அதை வெறுக்கிறேன் मैं उसे घृणा करता हूं நான் அதை வெறுக்கிறேன் मैं उसे घृणा करता हूं நான் தெரிந்து கொண்ட என் பிள்ளைகள் मैं चुना हुआ मेरे बच्चे लोग कोई नड़े नड़क कुड़ा दे झूठ के चाल नहीं चलना है माय माला नड़े वरम मायापन की चाल आएगा वेशितन नड़े वरम वेशापन की चाल आएगा कट्टन नड़ते नड़े वरम बुरे चाल की चाल आएगा पनाह से नड़े वरम पैसे की लालच की चाल आएगा उलगे इच्छे नड़े वरम दुनिया के अभिनाशा की चाल आएगा अयो उन्हें शत्रु अपड़ी इलत कोंड पाई बुड़ा हाँ तुम्हें शत्रु वैसे ही खींच कर लेकर जाएगा इप्पड़ दोनों को वाइप तर कर अब तुम्हारे लिए एक मौका दे रहा हो उत्तम नाय नड़े उत्तम की चाल चल உத்தமியா நட உத்தமி ஓகர் சல் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் तुम्हें एक मौका देता हूं நீ உத்தமனா நட तुम उत्तम ஓகர் சல் அப்பொழுது ஜப் நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுவேன் मैं तुम्हारे साथ वाचा बांधूंगा உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் मैं तुम्हें बहुताय से बढ़ोती करूंगा கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல் தாளிய பஜாக்கர் பிரபுக்கு धन्यवाद बोलिए கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார் பிரபு நமக்கு மோகா தே ரஹே ஹே 2008 வருஷம் ஏ 2008 வா சால் பிப்ரவரி மாதம் 16 தேதி பிப்ரவரி மைனே கி 16 தாரிக் பர்சு தாவியானவர் உங்களை அழைக்கிறார் பவித்ர ஆத்மா ஜி आपको बुला रहा है உத்தமனா நட உத்தம ஓகர் சல் உத்தமியா நட உத்தமியா ஓகர் சல் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுவே तुम्हारे साथ मैं वाचा बांधूंगा உன்னை திரளாய் பெருக பண்ணுவே तुम्हें बहुत आय से बढ़ाऊंगा உன் நடைய மாத்து तुम्हारे चाल को बदल உன் நடைய மாத்து तुम्हारे चाल बदल तुम्हारे मार्ग बदल आगवदान वेद புத்தகத்தில் பாருங்கள் மத்தேயுவை கர்த்தர் வரி வசூலிக்கிற இடத்துல போய் இயேசு சந்தித்தார் इसलिए शास्त्र की किताब में देखिए मत्तै को जा वो चुंगी वसूल करता था वहां पर जाकर मिला அவர் வரி வசூலிக்கிறவன் वो चुंगी वसूल करने वाला है அவனுக்கு என்ன அழைப்பு தந்தார் उनको क्या बुलावा दिया மத்தேயுவே மத்தேயோ என்னை பின்பற்றி வா मेरे पीछे आओ இதுவரைக்கும் அவன் பண வெறியில நடந்துவன் அப்ப பைசா கி லாலச் மே வோ சலா தா பண பைத்தியக்காரனா இருந்தவன் தௌலத் கி பாகல் பன் தா உலக பைத்தியக்காரனா இருந்தவன் દુનિયા மே பாகல் தா பணம் 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 என்று அலைந்தவன் தௌலத் தௌலத் கர் கர் குமா தா உத்தம இல்லாதவன் உத்தம கி ஜிந்தகி நஹி தா பொய்யான வாழ்க்கை ஜூடே ஜீவன் தா மாயான வாழ்க்கை மாயா கி ஜீவன் தா அழிவின் வாழ்க்கை நாஷ் கி ஜிந்தகி தா இவன் பொய் சொல்லி சம்பாதித்த ஒரு காசை கூட அவனால் கொண்டு போக முடியல ஏ ஜூட் போல் கர் கமாயா வோ ஏக் பைசா பி வோ லேக்கர் நஹி கயா அந்த பணம் அவனை ரட்சிக்க போவதில்ல வோ பைசா அவனை உத்தார நஹி கர்னே வாலா ஹே பணம் அவனை பரிசுத்தமாக்க போவது ஓ தௌலத் உனை பவித்திர நहीं कर पाएगा நீங்க பொய் சொல்லி ஏமாத்தி மோசம் செய்து சம்பாதிக்கிற எந்த ஒரு பொருளும் உங்களை ரட்சிக்காது அப் ஜூட்டே बोलकर बुराई करकर खमाने वाले कोई भी चीज आपको उधार नहीं करेगा ஆகவே அவனுக்கு ஒரு அழைப்பு தந்தா इसलिए उनको एक बुलावा दिया என்னை பின்பற்று मेरे पीछे कर உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் तुम्हारे लिए एक मौका दे रहा हूं நீ உத்தமனா நடக்கணும் तुम उत्तम चल चलना है அது உன்னை நித்தியத்தில் கொண்டு போகும் वो तुम्हें आनंद काल की जिंदगी देगा என்னை பின்பற்று मेरे पीछे कर மத்தேயு என்ன செய்தார் மத்தேயு क्या किया எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தார் सभी को उठाकर फेंका உத்தமத்தை நடக்க ஆரம்பித்து விட்டார் उत्तम चलने लगा கைகளை தட்டுவோ தாளியா பஜாயेंगे கர்த்தர் உங்களுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார் பிரபு ஆப்க ஒரு மேக் மோகா தே ரஹே தீமைகளை தூக்கி எறி புராய் குட்டாகர் ஃபேக் வேதம் போதிக்காத எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை சாஸ்திர நை சிக்ஷா दिया कोई भी आशीष आपको जरूरत नहीं எந்த மாம்சிக திட்டங்கள் உங்களுக்கு தேவை कोई भी शारीरिक योजना आपको जरूरत नहीं है என் கர்த்தரை சீமானாய் மாற்றுகிறவர் मेरे परमेश्वर तुम्हें धनवान बनाने वाला है என் கர்த்தரை வெற்றி நடை நடக்க வைக்கிற मेरे परमेश्वर मुझे विजय दिलाने वाला है என் கர்த்தரை வீர நடை நடக்க வைக்கிற मेरे परमेश्वर तुम्हें वीर की चाल देने वाला है என் கர்த்தரை நான் பின்பற்றுவேன் मेरे परमेश्वर पिछा करूंगा मैं 1 பேதுரு 2 அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க पहला पत्रस दूसरा अध्याय की 21वां वचन को देखिए இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் इसके लिए ही तू आप बुलावा भी पाया है இதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் इसके लिए आप बुलावा पाया है எதற்காக किसके लिए உத்தமன நடக்க உத்தம चाल चलने के लिए உத்தமியா நடக்க உத்தமிக்கு चाल चलने के लिए பாவ நிறைந்த தெருவில பாப से भरा हुआ सड़क में விபச்சார நிறைந்த ஊரில விபச்சார से भरा हुआ गांव पर பொய் நிறைந்த ஊரில झूठ से भरा हुआ गांव पर தாறுமாறு உள்ள தேசத்தில फालतू देश में अक्रम नरेंद्र जनंगल मध्ये अधर्म से भरा हुआ लोहे के बीच में नी उत्तमना नड तुम उत्तम चल उत्तमिया नड उत्तमी होकर चल कर्तर उन वळियाय तन महिमाय वेळिपडुत्तुवार प्रभु तुम्हारे द्वारा अपने महिमा को प्रकट करेगा
उन्हें कर्तर व्यक्तवा तुम्हें परमेश्वर उन्नति करेगा तन अड़ियाल अंगले तरवा वो चिन्ह को देगा तन अभिषेक ते तरवा अपने अभिषेक को देगा तन वल्लम तरवा अपने सामर्थ्य को देगा ताने देवन एंड वेली बढ़तवा ऐ परमेश्वर करकर प्रकट करेगा देव जनंगले प्रभु के लोगो उंग नड़य मातुंग आप अपने चाल को बदलो अप्पोळुधु कर्तर उन्नोडु उडन्पडिक्कै सेय्यार जब परमेश्वर तुम्हारे साथ वाचा बांधेगा इदर्क्काकवे नींगल अड़ैक्कप्पट्टिरुक्किरीर्गल इसके लिए ही आप बुलावा पाया है கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு மசிபி आपके लिए तकलीफ उठाकर நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி आप उनके पीछे चलने के लिए உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி போயிருக்கிறார் आपके लिए नमना को पीछे रखकर गया நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி आप उनके पैरों की जगह के पीछे करने के लिए இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடை பின்பற்றும்படி இயேசு மசீகே मार्ग में आप चलने के लिए கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரபு இயேசு மசி நமக்கு முன்பு அவர் சென்று நடந்து சென்றிருக்கிறார் हमारे आगे से वो चलकर हमें दिखाया है हालेलुया हालेलुया उत्तम नड़ उत्तम होकर चल उत्तमिया नड़ उत्तमी के चल उत्तमना नड़ उत्तम होकर चल இந்த சமுதாய உன்வளியாய் கர்த்தரை காணு ये लोग तुम्हारे द्वारा परमेश्वर को देखेगा இந்த சமுதாய உன்வளியாய் தேவனை காணு ये जो संतान तुम्हारे द्वारा परमेश्वर को देखेगा கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கை செய்வார் प्रभु आपके साथ एक वाचा बांध रहा है ஒப்புக்கொடுப்போமா हम अर्पण करेंगे क्या ஒப்புக்கொடுப்போமா हम अर्पण करेंगे क्या 2007 ஆவது வருஷம் வரைக்கும் 2007வா சால் तक நீங்க நடந்த நடைகளெல்லாம் எண்ணி பாருங்க ஆப் சலாவ சபி மார்க்கோக்கு વિચાર करकर देख இப்பொழுது கர்த்தரிடத்தில் திரும்பி வாங்க அப் பரமேஸ்வர்க்கு ஒரு மோடு கராவ தகப்பனே பிதா என் மேல் மனமிரங்கி मुझ पर तरस कर कर எனக்கு ஒரு நடையை கற்று கொடுக்கிறீங்களே मुझे एक मार्ग को आपने सिखाया நான் உத்தமனா நடக்கணும் मैं उत्तम चाल चलना है நான் உத்தமியா நடக்கணும் मैं उत्तमी के समान चलना है இந்த நடையை நான் நடக்கணும் கர்த்தாவே ये मार्ग ये चाल मैं चलना है அப்பா இந்த நடை எனக்கு அவசியம் என்று நீர் சொல்லுகிறீர் ये जो चाल मुझे जरूरत है आप कहता है इन திட்டங்களை உருவாக்க போகிறேன் मेरे योजना को बनाने वाला है தரிசனங்களை நீர் வெளிப்படுத்துவ आपके दर्शन को प्रकट करने वाला है கர்த்தாவே என்னை அர்ப்பணிக்கிறே प्रभु मुझे अर्पण करता हूं இயேசுவே உம்மோடு நடப்பேன் இயேசு மை आपके साथ चलूंगा உம் வழியில நடப்பேன் आपके मार्ग में चलूंगा நானே வழி என்றார் கர்த்தர் மை मार्ग करकर परमेश्वर ने कहा அதுதான் उत्तम வழி वही उत्तम मार्ग உங்கள் வழிகளை ஆராய்ந்து பாருங்க आप अपने मार्ग को जांच कर देखो இயேசுவின் வழியில நடக்க பாருங்க இயேசு के मार्ग में चलने के लिए आओ ஒப்புக்கொடு போமா அர்ப்பணம் करेंगे क्या ஒப்புக்கொடு போமா அர்ப்பணம் करेंगे क्या எல்லாரும் எழுந்து सभी लोग खड़े हो जाएंगे थैंक यू जीसस थैंक यू நல்லவர் பிதா अच्छा है தேவன் நல்லவர் பிரபு अच्छा है தேவன் அற்புத பிரபு चमत्कार है உங்கள் வழிகளை ஆராயிலு என் வாழ்வில் முழு ஏகம் எல்லாம் ஓம் சின் ஜீசஸ் ஓம் சித்தம் செய்வதுதாயக்கர்த்தாயே இரவும் பகலும் உம்மோடு நான் இருப்பேன் என்ன நினைந்தாலும் पालो आशीष को பெற்று கொள்ளுங்க அபிஷேகத்தை पालो அபிஷேக को பெற்று கொள்ளுங்க வல்லமையை पालो சாமர்த்து को பெற்று கொள்ளுங்க ரட்சிப்பை पालो உதார் को ஒரு ஜீவன் கொடுங்க एक जीवन दो வாய்ப்பு கொடுங்க एक मौका दो எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க मुझे एक मौका दो ஜெப மனிதனாய் இருப்பேன் प्रार्थना की मनुष्य बनकर रहेगा உண்மையாய் இருப்பேன் சச்சாய் से रहूंगा உத்தமனாய் இருப்பேன் உத்தம होकर रहेगा எனக்கு வாய்ப்பு கொடுங்க मुझे मौका दीजिए உத்தம ஆவியை ஊற்றுங்க உத்தம ஆத்மா கூட்டாலியே உண்மை ஆவி ஊற்றுங்க சச்சாய் கே ஆத்மா பிரபு சூரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க நன்றி சொல்லுங்க धन्यवाद बोलिए எல்லாரும் நன்றி சொல்லுங்க सभी लोग धन्यवाद बोलिए அப்பா ஸ்தோத்திர பிதா ஸ்துதியோ சொல்லுங்க 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 बोलिए बोलिए சொல்லுங்க 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 बोलिए बोलिए அவருடைய வல்லமை இறங்குகிறது உங்க சாமர்த்து உத்தர ரஹா அவருடைய அக்கினி இறங்குகிறது உங்க அக்கினி உத்தர ரஹா இந்த கூட்டம் முடிந்து எங்களிடத்தில் யாரும் ஓடி வர வேண்டாம் இந்த சபாவணை के बाद हमारे पास कोई बात कर मत தேவனால நீ விடுவிக்கப்படா விட்டா பிரபு கே द्वारा तुम छुटकारा नहीं पाया तो எங்களால ஒன்று செய்ய முடியாது हम कुछ नहीं कर सकता है ஆவியானவரை தொடா விட்டா पवित्र आत्मा जी तुम्हें नहीं छुआ तो ஒன்று செய்ய முடியாது हम कुछ नहीं कर सकता है வாய் தர வாய் தர மூக்கோல் மூக்கோல் வாய் தர மூக்கோல் வாய் தர மூக்கோல் ஸ்தோத்திரபண்டு துதிகர் துதி துதிகர் ஸ்தோத்திரபண்டு ஸ்தோத்திரகர் ஸ்தோத்திரபண்டு துதிகர் துதி துதிகர்
இருக்கிறார் ஸ்தோத்திரம் பண்ணு ஸ்தோத்திரகர் வைதர முகல் அக்கினி கர்த்தர் ஊற்றுகிறார் அக்கினிக்கு பரமேஸ்வர் உண்டால ஊற்றுகிறார் உம்முடைய அன்பு மகன் இயேசுவின் நாமத்தினால் ஆப்கே பியாரா புத்திர இயேசுக்கு நாம் சே கர்த்தர் உமது உத்தம ஆவி எங்கள் மேல் ஊற்றியதற்காய் ஸ்தோத்திரம் பிரபு ஆப்கே உத்தம ஆத்மா கமாரே பர் உண்டால இஸ்லே தன்யவாத் எங்களை முழுவதுமாக பக்க இழுத்து கொண்டே ஹமே ஏக்தம் சே அப்னே பாஸ் கீச் லியா ஹே உமது நாமம் மகிமை அடைவதாக ஆப்கே நாம் கி மகிமா ஹோ உமது நாம மகிமை அடைவதா ஆப்கே நாம் கி மகிமா ஹோ உத்தம நடை நடக்க ஒப்பு கொடுத்தவர்கள் உத்தம் சால் சல்லே கிலே ஜோ அர்ப்பண் கியா ஹே அவர்களோடு நீர் உடன்படிக்கை செய்கிறீர் கிருபா கர்த்தே ஆப் லோ எல்லோரை அர்ப்பணிக்கிறோம் சபி கோ அர்ப்பண் கர்த்தே துதி கண உமக்கு ஸ்துதி ஆதர் ஆப்கோ ஹி மகிமை உமக்கு மகி கர்த்தே ஹே இயேசுவின் நாமத்தில் இயேசுகே நாம் சே ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya